குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் பற்றி கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்கில்ஸை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கோ ஒரு காமன் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட். ஓகே, இதனால ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும், பட் அது நம்மளுக்கு தெரியும், நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியும், பட் அதையும் தாண்டி ஒரு 100-200 பேருக்கு தெரியற வைக்கிறது தான் இந்த லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்ற ஒரு சோஷியல் அவுட்ரீச். அது மட்டும் இல்லை, இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட வேல்யூபிள் டைம் தந்தால் மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, எல்லாருமே ஈகரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் கதை கேட்கறது எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் தான். ஸோ ஒரு நாவல் படிக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம், அந்த நாவலை வித்தின் 1.5 hours சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது அப்படி சொல்றதுக்காக நம்ம செக்ஷன்ல இருக்கிறவங்க கோமதி மேம், அவங்க வந்துட்டு எம்ஃபில் ப்ரொஃபஸர் இன் பாரதி உமன்ஸ் காலேஜ், அது மட்டும் இல்லை ஆல் இந்தியா ரேடியோட தொகுப்பாளர். அவங்கள வந்துட்டு நான் ஹார்ட்லி வெல்கம் பண்றேன். ஐ அம் ஹேண்ட் ஓவரிங் தி செஷன் டு கோமதி மேம். ஹலோ மேம். ஹலோ. ஆ எஸ் மேம், எஸ் மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆ எஸ் மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லாஸ்டா சாட் பாக்ஸ்ல போட்டா ஓகே, இல்ல லாஸ்டா வந்து குவெஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செக்ஷன் இருக்கும், அங்க வந்துட்டு நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் ரசிகர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுல பெரும் மகிழ்ச்சி எனக்கு. கதைக்கு போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு இந்த நிகழ்வுல நான் உங்க கூட எப்படி இணைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த நாவல் மேல எனக்கு இருந்த ஆர்வம், அத பத்தி முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நாவல் வந்து எனக்கு பள்ளி நாட்கள்ல இருந்தே பார்த்த ஞாபகம். இதை படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா வந்து படிக்க முடியல. அப்படி இந்த லாக்டவுன்லதான் வந்து இந்த நாவல் வந்து எனக்கு படிக்க முடிஞ்சிச்சு. இது என்னோட தோழியோட வீட்டுல வந்து கபோர்டில் நான் பார்த்தேன் ஒரு நாள், கிளாஸ் கபோர்டு அவங்க வீட்டில். போன உடனே 5 pages புத்தகமும் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். லாக்டவுன் பீரியட்ல வந்து ஃபர்ஸ்ட் முதல் பாகம் எடுத்துட்டு வந்தேன். முதல் பாகம் எடுத்துட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு, கொஞ்ச நாள் ரீடிங் ஹேபிட் விட்டு இருந்ததுனால. முதல் பாகம் படிச்சு கொஞ்சம் ஏவிலி விட்டு விட்டு தான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 days ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாதி பக்கங்களுக்கு மேல போக போக ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா போக ஆரம்பிச்சிச்சு. பார்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 2 எடுக்க போனேன். நான் 5 books ஒரே வாட்டி கொண்டு வரல, ஒரு புத்தகமா தான் போய் கொண்டு வந்தேன். பார்ட் 2 போய் எடுத்துட்டு வந்தேன். பார்ட் 2 எடுத்துட்டு வந்து இன்னைக்கு ஒரு 6:30 எடுத்து வரேன்னா நாளைக்கு நைட் அதை முடிச்சிட்டேன். அதே மாதிரிதான் பார்ட் 3 எடுத்துட்டு வந்து பார்ட் 2 and 3 படிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை வீட்டுல. மத்தபடி ஒரு சின்ன ஒரு சில வேலைகளை தவிர்த்து மற்ற நேரம் எல்லாம் புத்தகம் படிக்கிறதேவா இருந்துச்சு. பார்ட் 2 and 3, 4 ஆல்சோ. பார்ட் 5 மட்டும்தான் கொஞ்சம் பெருசா இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துச்சு. பார்ட் 1 படிக்க 10 days ஆச்சுன்னா, பார்ட் மீதி இருக்கிற 4 parts படிக்கிறதுக்கு எனக்கு 10 days ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆர்வம் இந்த புத்தகத்தினால. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, மூக்க கீழேயே என்னால வைக்க முடியல. அப்படி ஒரு கதை கல்கி அவர்கள் எழுதியிருக்காங்க. அவரோட வே ஆஃப் ரைட்டிங் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவரோட வர்ணனைகள் அப்படிப்பட்டது. அப்படியா இந்த புத்தகத்தை வந்து படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வீட்லயே எங்க அம்மா அப்பாட்ட எல்லாம் ஒரு வாட்டி ஸ்டோரிய சொல்லி முடிச்சிட்டேன். திரும்பியும் வந்து இந்த ஸ்டோரிய வேற யாருக்குன்னு சொல்லணும்னு எனக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் வந்து ஸ்டோரி படிக்கிற ஹேபிட் வந்து மேபி குறைஞ்சிருச்சோ, இல்ல புத்தகம் படிக்கிற ஹேபிட் வந்து குறைஞ்சிருச்சோன்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருந்துச்சு. இளம் தலைமுறையினர், அடுத்த தலைமுறையினருக்கும் சரி, இதை வந்து நம்ம கடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து மனசுல இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு இந்த ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி நான் இந்த லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ல இணைஞ்சிருக்கிறதுக்கான ஒரு காரணம்.
சரி, இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியோட ஆத்தர் யாருன்னா கல்கி. நிறைய பேர் இந்த ஸ்டோரியை படிச்சிருப்பீங்க, மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கல்கி அவர்கள். முதல்ல இதழில் வெளிவந்திருக்கு இந்த நாவல். 1950களில் எழுதப்பட்ட ஒரு நாவல், அதை தொகுத்து எழுதப்பட்ட ஒரு தொடர் கதை, அதை தொகுத்து நாவலா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கல்கி அவர்கள். சரிங்களா, அப்படியான இந்த நாவல் வந்து அவரோட வர்ணனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் அப்படி வர்ணிச்சிருக்காரு, அதை வந்து நானே வர்ணனைகளால சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ ஒரு பூ இருக்கு அப்படின்னா, அந்த பூவை நம்ம எப்படிலாம் வந்து கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மல்லி மொட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஊசி நூலால கோக்கலாம், அப்படி இல்லைன்னா பூவா கட்டலாம் நார வச்சு, அப்படி இல்லைன்னா மாலையா தொடுக்கலாம். அதுவே நீண்ட நீண்ட காம்புகள் கொண்ட மலர்கள், நித்திய மல்லி இல்ல ஜாதி மல்லி அந்த மாதிரி மலர்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒன்னு ஒன்னையும் மேலும் கீழுமா ஒரு ஒரு மலரா வச்சு 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 அடுக்கிட்டு நம்ம வந்து கட்டிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜடை பின்னல் போல ஒரு அமைப்பு கிடைக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அதை வந்து சீரா வச்சு கட்டிட்டு வருவோம். அந்த மாதிரியாதான் இந்த வந்து இந்த நாவல வந்து இந்த ஆசிரியர் வந்து ஒரு ஒரு வார்த்தைகளா வர்ணிச்சு 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 ஒரே சீரா புத்தகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வர்ணனைகளுக்கு எங்கேயுமே குறைவில்லை, எல்லா இடத்துலயும் ஒரே சீரா அமைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அழகான வர்ணனைகளை கொண்டு இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு அப்படி பாக்குறேன். அப்புறம் இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டோம்னு என்னோட உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ஒரு 10 நாளைக்கு என்னோட சின்ன வயசுல எல்லாம் வந்து ஊருக்கு போன ஞாபகம் எனக்கு இருக்கு. மே மாதம் விடுமுறை நாட்கள்லயோ அப்படி போனது. ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தா நம்மளோட உறவினர் வீட்டுல எல்லாத்தையும் நம்ம ஒன்றுடுவோம் இல்லையா, திரும்பி வரவே நம்மளுக்கு மனசு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு அந்த 10 நாள் இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறப்ப அப்படி இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப ஒரு ஆங்கில திரைப்படம் கூட பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேம் இருக்கும், அதுக்குள்ளேயே எல்லாமே அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே போயிருவாங்க, அந்த கேரக்டர்ஸாவே மாறிடுவாங்க, திரும்பிதான் ரிட்டர்ன் வருவாங்க. அப்படி ஒரு உணர்வு. நம்ம 3D எஃபெக்ட், 7D எஃபெக்ட் அந்த மாதிரியான திரைப்படங்களை பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு ஏற்படும், அது வந்து நம்ம இந்த எழுத்துக்களை படிச்சாலே அப்படி ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்கள்ல இருக்கிற காட்சிகள் வந்து எனக்கு நினைவுக்கு வருது இந்த புத்தகத்தை படிக்கும் போது. அப்படியான ஒரு நினைவு, கல்கி அவர்களோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் வந்து கிபி 1000 நூற்றாண்டு அப்ப நடந்த கதை தான் இது, அதான் எழுதியிருக்காரு. சோழர்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட ஆட்சி முறை எல்லாம் எப்படி இருந்தது, அதை பத்தி நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வரலாற்று நாவல், அனைவருமே படிக்க வேண்டிய ஒரு நாவல். இப்ப வந்து நம்ம கதைக்குள்ள போலாம். பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா 5 பாகங்களா வந்து இருக்கு. பாகங்களுக்கு ஏற்றவாறு பக்கங்கள் வந்து 300 பக்கம், 400 பக்கம், 5ஆம் பாகம்லாம் பாத்தீங்கன்னா 700 பக்கங்களுக்கு மேல இருக்கு. சரிங்களா, இப்போ நம்மளோட கதை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஆடி மாசம் தான் ஆரம்பிக்கிறது. நாளைக்கு ஆடி மாசம் முதல் நாள் அது. இப்ப இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கு அன்னைக்குதான் வந்து இந்த ஸ்டோரி கதை வந்து ஆரம்பிக்குது. அப்போ ஒரு வானர் குலத்து வீரன் ஒருத்தன் என்ன பண்றான், குதிரை மேல பயணம் செய்யறான். எது வழியா பயணம் செய்யறான், வீரநாராயணபுரம் ஏரி வழியா பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அப்ப பாக்குற காட்சிகள்லாம் அப்படி வர்ணிச்சிருக்காப்ல ஆசிரியர். அப்ப வந்து நாத்து நடுவாங்க பெண்கள் எல்லாம், ஆடி மாசம் ஆனா நாத்து நடுவாங்க இல்லையா, அப்ப நட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா போறாரு. ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி வந்து கோலாகலமா கொண்டாடப்பட்டு இருக்கு, நிறைய கூட்டம் வந்து அலைமோதிட்டு இருக்கு. அந்த வழியாதான் நம்மளோட இந்த வானர் குலத்து வீரன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு போறாரு. காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு எதுக்காக இவர் போகணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஓலையை கொண்டு போறாரு. சரிங்களா, இவர் இவரோட பேரு தான் வந்து வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் யாரோட நண்பன்னா கரிகால சோழனுடைய நண்பன். கரிகால சோழன் தான் வந்து இவர்கிட்ட ஒரு ஓலையை கொடுத்து அனுப்புறாரு. 2 ஓலையை கொடுத்து அனுப்புறாரு. ஒண்ணு வந்து கரிகால சோழனுடைய தந்தை சுந்தர சோழருக்கு ஒரு ஓலை, இன்னொரு ஓலை யாருக்குன்றத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஒரு ஓலையை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில இவரோட நண்பனோட ஒரு அரண்மனை, அங்க அப்ப வந்து சிற்றரசர்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து சம்புவராயர். அவரோட அரண்மனை வந்து போற வழியில இருக்கு. சம்புவராயரோட மகன் பாத்தீங்கன்னா கந்தன்மாறன். கந்தன்மாறனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்க மணிமேகலை. கந்தன்மாறன் வந்து சொல்றாப்ல, இது மாதிரி இந்த வழியா வந்தீங்கன்னா
சரி இந்த வழியா வந்தீங்கன்னா என்னோட அரண்மனைக்கு வந்துட்டு போவந்திய தேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதனால இவர் தஞ்சாவூருக்கு போறப்ப வழியில பாக்குறாரு, சம்புவராயர் அரண்மனைக்கு போயிட்டு கந்தன்மாரனை பாக்குறாரு. அவர் எப்படி பாக்குறாருன்றது வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவர் போவாரு, அவரை ரெண்டு ஈட்டியால வச்சிருக்க காவலர்கள் நின்றுட்டு இருப்பாங்க வழியில, வழி மறிப்பாங்க. அப்ப வந்து இவர் கத்துவாரு, கந்தன்மாரா கந்தன்மாரான்னு கத்துவாரு. அவர் அப்புறம் செகண்ட் ஃபுளோர்ல இருந்து வந்து பாப்பாரு, அவரோட வீட்டு மாடியில இருந்து வந்தியத்தேவனை வந்து இவர் என்னோட நண்பன் சொல்லி கூட்டிட்டு போவாரு. அந்த மாதிரியான காட்சியெல்லாம் இருக்கும். அப்புறம் இப்ப அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டாரு. மீட் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வந்து உறவினர் வந்திருக்காங்கன்னும் போது அவங்க ராஜ உபச்சாரம் வந்து நடக்கும், விருந்தெல்லாம் அளிக்கப்படும் அவருக்கு. நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா, அப்புறம் வந்து ஒரு குறவை கூத்து வந்து நைட்டு நடக்குது சரிங்களா. இந்த குறவை கூத்துல ஒரு தேவராளன் அப்படின்றவங்க வந்து அவங்களோட நடனம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதையும் வந்து இவர் பார்ப்பாரு, வந்தியத்தேவன் கந்தன்மாரன் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு தூங்க சொல்லிடுவார் வந்தியத்தேவனை, போய் நீங்க தூங்குங்க, நான் வந்து நான் கீழே போவார், அவர் வேற ஒரு வேலையா போவாரு. ஆனா வந்தியத்தேவன் என்ன பண்ணுவாரு, தூங்க மாட்டாரு. இவர் போயிட்டவனே இவர் பின்னாடியே வருவாரு. பின்னாடியே வந்து எங்க போறாருன்னு பார்த்து மறைஞ்சிருந்து ஒரு நிகழ்ச்சியை பாக்குறாரு. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டா ஒரு சதி ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. எல்லா சிற்றரசர்களும் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சுந்தர சோழர் சொன்னோம் இல்லையா கரிகால சோழனுடைய தந்தைன்னு சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஒரு 3 வருஷமா கிட்டத்தட்ட உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவரால் எழுந்து நடக்க முடியல, சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு அரண்மனையில. அதனால அவருக்கு அடுத்து ஆட்சியில யார் வரப்போறா அப்படின்றதுதான் அந்த சதி ஆலோசனையோட முக்கிய நிகழ்வு. அப்படி யோசிக்கும் போது அந்த சதி ஆலோசனையில யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பழுவேட்டையர், அவர் யாருன்னா சோழ அரண்மனையோட தனாதிகாரி. அவர்தான் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அவர்தான் எல்லா பொக்கிஷங்கள் எல்லாம் பாதுகாத்துட்டு வர்றவரு. அமௌண்ட் எல்லாம் அவருக்கு தான் வந்து அரண்மனையில இருந்து செலவு பண்ணுவார். அவரு நிறைய மீதி எல்லா சிற்றரசர்களும் இருக்காங்க. அந்த பெரிய பழுவேட்டையர் வந்து அண்மையில தான் வந்து இளம் வயதை சேர்ந்த ஒரு பெண்மணிய திருமணம் பண்ணியிருப்பாரு. அவங்க பேர் தான் நந்தினி. அவர் எங்க போனாலுமே அவர் வந்து அந்த பல்லக்குல நந்தினியும் கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிற்றரசர்கள்லாம் சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இளம் வயதை சேர்ந்த ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் வந்து பல்லக்குல எங்க போனாலும் அவங்களையும் கூட்டிட்டே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சதி ஆலோசனை நிகழ்வுலையும் நந்தினி வந்து அந்த பல்லக்குல இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. நந்தினி தான் இருக்காங்க, நம்மளும் நினைச்சுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. இதுல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, சோழரோட ஆட்சியில ஒரு பகுதிய கரிகால சோழனுக்கும் இன்னொரு பகுதிய மதுராந்தகன்னு சொல்லக்கூடிய கரிகால சோழனுக்கு சித்தப்பா முறை வேணும். அவருக்கும் நம்ம கொடுத்துட்டோம்னா மதுராந்தகன் வந்து நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்பாரு, ஆட்சி நம்ம பக்கமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏன் மதுராந்தகரை வந்து இதுக்கு செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மதுராந்தகர் வந்து சிலம் பருவத்துல இருந்தே சிவபக்தி அதிகமா கொண்டு வளர்க்கப்பட்டவர். அவருக்கு இந்த வாழ்வீச்சு அந்த மாதிரி போருக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவர் கத்துக்கல. ஒரு நார்மலான ஒரு பர்சனா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து கடவுளுக்கு தொண்டு செய்வதுலயே அவரோட இதெல்லாம் போயிருக்கு. அவரோட அம்மா அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா செம்பியன் மாதேவி, அவரோட அப்பா வந்து கண்டராதித்தர். செம்பியன் மாதேவியும் வந்து சிவன் மேல அவ்வளவு பக்தி கொண்டவங்க, கடவுள் மேல அவ்வளவு பக்தி கொண்டவங்க. அவங்க பையனையும் அதே மாதிரி வளர்க்குறாங்க. முதல்ல வந்து மதுராந்தகனுக்கு ஆசை கிடையாது ஆட்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம். ஆனா இந்த சிற்றரசுகள்லாம் பேசி பேசி இவருக்கு வர வச்சிருவாங்க ஆசைய, நம்மளும் வந்து ராஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவரும் சரின்றுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பல்லக்குல யார் இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சீனா காட்டுவாங்க. அப்ப வந்து பல்லக்குல வந்து திரை, பல்லக்குல இருந்து மூடப்பட்டிருக்கும் பல்லக்குல ஒரு திரை போட்டு, அந்த திரை மெல்ல மெல்ல விலகுது அப்படின்னு சொல்லுவாங்க. விலகுனோன்னா கை மட்டும் தெரியும், கை மட்டும் தெரிஞ்சவொடனே கையில ஒரு வளையல் தெரியும். இந்த பெண்மணி வந்து ரொம்ப அழகான பெண்மணி. நந்தினி வந்து மிகவும் அழகா இருக்கிறவ. அவள் பால் வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, மயங்கிடுவாங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அப்படியான ஒரு கேரக்டரா தான் நந்தினி இதுல காமிச்சிருப்பாங்க. அவ்வளவு அழகான ஒரு பெண்மணி. அந்த திரை விலக்கப்பட்டு அப்புறமா தான் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து நந்தினி கிடையாது, அவர் மதுராந்தக தேவர் தான். மதுராந்தக தேவரை தான் வந்து அவங்க அந்த பல்லக்குல வச்சு கூட்டிட்டு வர்றாரு பெரிய பழுவேட்டையர் சரிங்களா. இப்போ இந்த நிகழ்வு இங்க முடியுது.
நைட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நிகழ்வை இன்னொரு ஒருத்தரும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, இந்த நிகழ்வு எங்க நடந்துட்டு இருக்குன்னா, சுத்தி மதில் சுவர் இருக்கு, சுற்றுச்சுவர், அது மேல வந்து ஒரு கேரக்டர் முண்டாசு கட்டப்பட்டிருக்கு தலையில. அவர் வந்து கைய வந்து தொங்க போட்டுட்டு, இப்ப எப்படி சொல்றது, காம்பவுண்ட் மேல தொங்கிட்டு பாத்துட்டு இருந்தா எப்படி தெரியும், தலை மட்டும்தான் தெரியுது, கை தெரியுது, அவரோட உடம்புலாம் தெரியாது, பின்னாடி இருக்கும். இப்படியாக ஒரு உருவத்தை வந்து வந்தியத்தேவன் பாக்குறாரு. இவர் யாரா இருப்பாரு அப்படின்னா, அவரு தான் வந்து ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியான் யாரு அப்படின்னா, திருமால் மேல பக்தி கொண்டவர். அது மட்டும் இல்லாம முதன் மந்திரி அனிருத்தரோட ஒற்றன். முதன் மந்திரி அனிருத்தர் வந்து, அவருக்கு தெரியாம சோழ நாட்டுல எந்த நிகழ்வுமே நடக்காது, எல்லா நிகழ்வுக்குமே எப்படியும் அவர்கிட்ட வந்து சேர்ந்துரும். ஆழ்வார்க்கடியான எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ கேதர் பண்ணி வந்து சொல்றதுதான் நம்மளோட ஆழ்வார்க்கடியானோட வேலையா இருந்துச்சு. இப்போ இங்க இந்த நிகழ்வு முடியுது, நைட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க, அவ்வளவுதான். காலையில என்ன ஆகுது அப்படின்னா, காலையில எழுந்து இப்ப வந்தியத்தேவன் கிளம்பணும் தஞ்சாவூருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஊருக்கு, இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்திருந்தா, உறவினர்கள் வந்திருந்தா என்ன பண்ணுவோம், வழி அனுப்புவோம். பட் போய் ட்ரெயின் ஏத்தி விடுறதோ இல்ல பஸ் ஏத்தி விடுறதோ அந்த மாதிரி வழி அனுப்புவோம். அதே மாதிரியும் கந்தன்மாறன் என்ன பண்றாரு, குதிரையில போறாங்க ரெண்டு பேருமே, போய் ஒரு வழி அனுப்பி விட போறாரு. நண்பர்கள் பார்த்து பல நாள் ஆச்சு, அப்ப பேசிக்கிட்டே ஏதாச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னா, கந்தன்மாறன் வந்து நிறைய விஷயத்த மறைப்பான், அது வந்து வந்தியத்தேவனுக்கு தெரியும். நீ என்ன மறைக்கிற என்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாரு. கந்தன்மாறன் வந்து முன்னாடி என்ன சொல்லிருப்பாருன்னா, அவரோட தங்கை மணிமேகலையை வந்தியத்தேவனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதா அப்படின்ற மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து இருக்கும். ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப வந்து வேற இடத்துக்கு மணிமேகலைக்கு சம்பந்தம் பார்த்தாச்சு, பெரிய இடத்துல நீ வந்து மணிமேகலையை மறந்துடும், என மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். அவன் மனசுல பெரிய ஆசை இருக்காது, ஆனா இத்தோணி இருக்கும் மணிமேகலை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் புளிர்ந்திருக்கும், அவ்வளவுதான். அப்படின்னும் போது இந்த நிகழ்வு இங்க முடியுது, கந்தன் மாறன் போயிடுறான். வந்தியத்தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, தஞ்சாவூருக்கு போறாரு. இப்ப அரண்மனைனா, அரண்மனைனா எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது அவ்வளவு ஈஸியா. எப்படி நுழையிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு முத்திரை மோதிரமாச்சு இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கும், அதை காமிச்சாதான் வாயிற்காவலர்களே வந்து அந்த அரண்மனையில உள்ள விடுவாங்க, சரிங்களா. இந்த முத்திரை மோதிரத்தை எப்படி வாங்குறாரு அவர் அப்படின்னா, போயிட்டு இருப்பாரு, அவருக்கு முன்னாடி வந்து பல்லக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கும், அதெல்லாம் நந்தினி போயிட்டு இருப்பாங்க. நந்தினி கிட்டதான் பேசி அந்த முத்திரை மோதிரத்தை வாங்குவாரு. அது என்ன பேசுவாருலாம் நம்ம ஸ்டோரியில நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். முத்திரை மோதிரத்தை வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்ப அரண்மனைக்குள்ள போறாரு. அரண்மனைக்குள்ள எப்படி என்ட்ரி ஆகுறாரு அப்படின்றத வந்து கூட காமிச்சிருப்பாங்க. இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் அப்படி இருக்கும், அது பெரிய சீக்வன்ஸா போயிட்டு இருக்கும். நான் எல்லாத்தையும் சுருக்கி உங்களுக்கு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அரண்மனைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. நுழைஞ்சிட்டு சுந்தர சோழர்கிட்ட இப்ப வந்து ஓலையை கொடுக்கணும் இல்லையா, போய் கொடுக்க போறாரு. கொடுக்க போயிட்டு போய் பாத்துட்டாரு, ஓலையை கொடுத்துட்டாரு. ஆசை இதுதான் வந்து அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கு. அந்த ஓலையும் அவர் அப்பா படிச்சிருவாரு. படிச்சுட்டு இவருக்கு வருத்தமா இருக்கும், நம்மளால இங்க இருந்து எங்கேயுமே போக முடியலையே, பையனாச்சும் வந்து இங்க பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அப்ப இந்த ஓலை இது இங்க முடிஞ்சிருச்சு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இன்னொரு ஓலை ஒண்ணு கொண்டு வராரு அப்படின்னு. இன்னொரு ஓலை யாருக்காக கொண்டு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிகால சோழனுடைய தங்கை சுந்தர சோழனுடைய மகள், அவதான் யாருன்னா குந்தவை. குந்தவை வந்து, குந்தவைய பத்தி சொல்லணும்னா, அறிவில் சிறந்தவள். எல்லா அரண்மனையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் குந்தவைக்கு தெரியும். அரசியல் ஆலோசனை எல்லாம் சொல்றது அவ தாத்தா பாட்டி எல்லாருக்குமே வந்து அவ வந்து நல்ல ஆலோசனை தருவா. முதன் மந்திரி அனிருத்தரும் அவர்கிட்ட கூட கலந்து பேசிதான் முடிவுகள்லாம் எடுப்பாரு. அப்படியா வந்து குந்தவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. இப்ப குந்தவை எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பழைய அறை அரண்மனையில, தஞ்சாவூர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி பழைய அறைன்ற ஊர்ல ஒரு அரண்மனை, அதுலதான் வந்து பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. அங்கதான் குந்தவையும் இருப்பா. எப்படி போய் குந்தவைய சந்திக்கிறாருன்றது ஒரு நிகழ்வு. இப்ப குந்தவைய சந்திச்சிடுறாரு. சந்திச்சுட்டு குந்தவைக்கான ஓலையை கொடுக்குறாரு. அந்த ஓலையில என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, பொன்னியின் செல்வா இந்த ஓலையை பார்த்தவுடன் உடனே புறப்பட்டு வரவும் அப்படின்னு எழுதியிருக்கும்.
சரிங்களா, புறப்பட்டு வரவும் இந்த ஓலையை கொண்டு வரவர் வந்து மீதி எல்லாத்தையும் சொல்லுவார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சாரி 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 மாத்தி சொல்லிட்டேன், வெரி சாரி. இந்த கரிகால சோழன் என்ன அந்த ஓலையில எழுதியிருப்பாரு அப்படின்னா, வந்தியத்தேவன் இந்த ஓலையை கொண்டு வர்றவர் வந்து நம்பிக்கைக்குரியவர், இவர்கிட்ட வந்து எந்த காரியத்தை வேணாலும் நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா, அப்படி சொன்னதுக்கு அப்புறம் குந்தவை வந்து அதுக்கு பதில் ஓலை எழுதுவா, அதுதான் வந்து என்னதுன்னா பொன்னியின் செல்வாய் இந்த ஓலையை கண்டவுடன் புறப்பட்டு வரவும் அப்படின்னு சொல்ற ஓலை. சரிங்களா, அப்ப வந்து அவ எப்படி அந்த ஓலையை எழுதுறான்றதையும் சொல்லியிருப்பாங்க. பனை ஓலையில எடுத்து பொன்னால ஆன கைப்பிடியால இருக்கிற எழுத்தாணியில வந்து குந்தவை வந்து எழுதி வந்தியத்தேவன் கிட்ட தருவா. வந்தியத்தேவன் கிட்ட அந்த ஓலையை தரும்போது குந்தவையோட கை வந்து வந்தியத்தேவன் மேல லைட்டா படும். அப்ப ஆசிரியர் எப்படி அதை வந்து வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் வந்து கண் முன்னாடி சிறகடிச்சு பறந்தா எப்படி இருக்கும், அது மாதிரியும் ஆயிரம் ஆயிரம் குயில்கள் வந்து ஒரே நேரத்துல இன்னிசை பாடினா எப்படி இருக்கும், மலை போல இருக்கிற மலர் குவியல்கள் மலை போல இருக்கு, அது வந்தியத்தேவன் மேல பட்டு நாலாபுறமும் செதறா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து வந்தியத்தேவனுக்கு எழுது. சரிங்களா, அப்படி வந்து அவரு அப்படியே நிக்கிறாரு, அவர் ஷாக் ஆகி அப்படி நிக்கும் போது இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எங்க இந்த பொன்னியின் செல்வன் இருக்காரு அப்படின்றத வந்து யோசிக்கணும். இலங்கையில இருப்பாரு பொன்னியின் செல்வன். இலங்கையில தங்களோட போர் செய்யறதுக்காக போயிருப்பாரு, தன்னோட சயனியங்களை எடுத்துக்கிட்டு. இப்ப இலங்கைக்கு தான் நெக்ஸ்ட் வந்தியத்தேவன் போறாரு. சரிங்களா, இங்க வந்து நம்ம இந்த ஸ்டோரிய கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு இப்ப மகாபலிபுரம் போறோம். ஓகேவா, மகாபலிபுரத்துல கடற்கரை ஓரத்துல ஒரு மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர் தான், யாரு, கரிகால சோழன். கூட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் மலையமான், இன்னொருத்தர் பார்த்திவேந்திரன். மலையமான் யாருன்னா கரிகால சோழனோட தாத்தா, கரிகால சோழனோட அம்மா வந்து வானமாதேவி அவங்களோட அப்பா. சரிங்களா, பார்த்திவேந்திரன் வந்து பல்லவர் வம்சத்தை சேர்ந்தவர், அவர் வந்து கரிகால சோழனோட உற்ற நண்பர். இவங்க மூணு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம். உங்க தாத்தா வந்து சொல்லுவாரு, தாத்தா வந்து ரொம்ப செல்ல பேரன் கரிகால சோழன், அவருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களோட தாத்தா என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, இப்போ இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா என்னென்ன நிகழ்வு எங்கெல்லாம் நடக்குதோ எல்லாருக்குமே பாஸ் ஆயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு தூதுவன் மூலமோ இல்ல எப்படியோ வந்து இங்க நடக்குதுன்னா அங்க தெரிஞ்சிடும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே இந்த ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு செய்தி என்ன இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு, நம்ம சம்புவராயர் அரண்மனையில சதி ஆலோசனை. சரிங்களா, இந்த நிகழ்வை பத்தி தான் வந்து நம்ம யாரு மலையமான் சொல்றாரு கரிகாலன் கிட்ட, இத பத்தி உனக்கு தெரியுமா, உன்னோட தந்தை வந்து சிறை செய்யப்பட்டிருக்காரு, இதுக்கு வந்து நீ என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படிலாம் சொல்லுவாரு. உடனே கரிகாலன் சொல்லுவாரு, நம்ம தான் போர்ல சிறந்தவங்களாச்சு, என்ன வேணாலும் நம்ம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க தாத்தா அப்ப வந்து ஒரு கூர்மையான ஒரு பாயிண்ட வந்து சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, போர்ல வந்து நீங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவீங்க, ஆனா சதி செஞ்சு உங்களை வெள்ள பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கரிகால சோழன் யோசிப்பாரு, அவங்க தாத்தா ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, நீயும் அருண்மொழியும் இப்ப வந்து ஒன்னா இருக்கிறது தான் நல்லது, இலங்கையில வந்து உடனே அருண்மொழியை போய் கூட்டிட்டு வர ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பார்த்திவேந்திரன் என்ன பண்ணுவா, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்திவேந்திரன் போக போறான் இலங்கைக்கு. சரிங்களா, இப்ப இந்த மூணு பேரும் இங்க பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிக்கும் போது இடையில ஒரு வார்த்தை வந்து மலையமான் சொல்லுவாரு, இந்த பெரிய பழுவேட்டையர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய பழுவேட்டையர் தனாதிகாரி, அவரோட மனைவி வந்து நந்தினி, அவங்கள பத்தி பேசும்போது கரிகால சோழனோட முகம் வந்து சுருங்குது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு மலையமான் கவனிக்க மாட்டாரு, ஆனா பார்த்திவேந்திரன் கவனிச்சிருவாரு. கவனிச்ச உடனே இவங்க இந்த கடற்கரை விட்டு இப்ப போயிடுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு தூங்க போயிடுவாங்க. மலையமான் வேற கூத்து பார்க்க போவாரு. வீட்டுல யாருதான் இருக்கா அப்படின்னா, பார்த்திவேந்திரனும் கரிகால சோழனும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, பார்த்திவேந்திரன் கேக்குறாரு, ஏன் உங்களோட முகம் சுருங்குது, ஏன் வாட்டமா இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது சொல்லுவாரு. இது மாதிரி அவரோட கதை இப்பதான் வந்து கதை அடுத்த டேர்னிங் பாயிண்ட் போகுது. அப்ப நந்தினிய பத்தி சொல்ல போறாரு. இப்ப நந்தினி வந்து அரண்மனையிலதான் பக்கத்துல இருக்க இதுல வளர்ந்தவங்க. நந்தினி, குந்தவை, கரிகால சோழன் எல்லாமே ஒன்னா விளையாடிட்டு இருந்தவங்கதான். அப்படி இருக்கும்போது நந்தினி மேல கரிகால சோழனுக்கு அப்பவே ஒரு ஆசை இருந்திருக்கும், நந்தினிக்கும் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நந்தினி கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாங்க, பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாங்க.
சரிங்களா. நந்தினி பாண்டிய நாட்டுக்கு போயிட்ட உடனே கரிகால சோழனும் வந்து போர் வேற தூர தேசங்களுக்கு எல்லாம் போய் போர் புரிய போயிருவாரு. ஒரு 2 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா பாண்டிய நாட்டுக்கு ஒரு நாள் கரிகால சோழன் போறாரு. எதுக்கு அப்படின்னா, சோழரோட புலிக் கொடியை நிலைநிறுத்தணும், சோழ நாட்டை அதை மாத்திக்கணும், கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக போறாரு. அப்படி போகும்போது போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 வீடு மட்டும் தனியா இருக்கும். அது வந்து கோயில் பக்கத்துல இருக்கிற ஒரு 2 வீடு. அந்த வீட்டுலதான் வந்து நந்தினி இருக்கா. ஒரு வீட்டுல நந்தினி இருக்கா. இப்ப நம்மளோட கரிகால சோழன் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கட்டுல வந்து நம்ம வீர பாண்டியன் படுத்திருக்காரு, அடிபட்டு படுத்திருக்காரு. சரிங்களா. கரிகால சோழன் வந்து உள்ள போறாரு. என்ட்ரி, அவர் உள்ள போயிட்டு பாண்டியனை வந்து கொன்றுதான் இப்ப கைப்பற்ற போறாரு நாட்டை. இப்ப நந்தினி வந்து அப்ப என்ன பண்ணுவானா, நமஸ்காரம் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. எப்படி சொல்றது, ஒரு பொலைட்டா கேப்பா. ஆனா வந்து கரிகால சோழன் விடமாட்டாரு. திரும்பி என்ன சொல்வா, இவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர், என்னோட காதலன் அப்படின்னு வந்து சொல்லுவா நந்தினி. அப்பயும் என்ன ஆகும், விடமாட்டா. இன்னும் அதிகமா கோவம் வரும். ஏன்னா இவருக்கு வந்து நந்தினி மேல ஆசை இருந்தது, ஆனா இவர் வேற ஒருத்தரை காமிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவருக்கு கோபம் அதிகமாயிருச்சு. வீரபாண்டியனோட தலைய கொய்து எடுத்துட்டு போயிடுவாரு. சரிங்களா. அப்படி அவரை கொண்டுட்டு தலையோட திரும்பி வருவாரு. அப்ப நந்தினி ஒரு பார்வையை பார்க்கிறா. எப்படி அது இருக்குதுன்னா, காம குரோத அந்த 6 விதமான உணர்வுகளும் கண்ணுல தீ செலம்பா அப்படியே அவ வந்து அவளோட பார்வை அப்படி இருக்கு. இவர் வந்து கொண்டுட்டு திரும்பி வரும்போதுதான் அந்த பார்வையை பாக்குறாரு. அவருக்கு அவர் மனசுல ஒரு பாரம் இறங்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அவ வந்து இவ்வளவு இறக்கமா கேட்கும் போது நம்ம திரும்ப விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. அதோட அது தஞ்சாவூருக்கு ஊர்வலமா அவர் தலைய பல்லக்குல வச்சு கொண்டு போறாங்க. பாண்டிய நாட்டை வந்து சோழ நாடா கைப்பற்றிட்டாங்க. இப்ப இந்த இப்ப இங்க முடியுது. ஆனா இதுக்கப்புறமா வந்து கரிகால சோழன் தஞ்சாவூருக்கே போகவே மாட்டாரு 3 வருஷமா. ஏன், அந்த பழுவேட்டையரை வந்து நந்தினி கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த விஷயமும் இவருக்கு தெரிஞ்சிரும். இவ முகத்தை வந்து பார்க்க பிடிக்கவே பிடிக்காது, நந்தினி முகத்தை பார்க்க பிடிக்காது. ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கும் வேற, நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரியும் இல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் கூட அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். அதனால தஞ்சாவூருக்கே போக மாட்டாரு, அப்படியே காஞ்சிபுரத்திலயே இருக்கிறாரு. இந்த ஸ்டோரி இங்க சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்ப மறுநாள் யார் இலங்கைக்கு போறா, பார்த்திவேந்திரன். இப்ப யார் யாரெல்லாம் இலங்கைக்கு போறாங்க, வந்தியத்தேவன் பார்த்திவேந்திரன் 2 பேரும் இப்ப இலங்கைக்கு போக போறாங்க. இன்னொரு விஷயம் இங்க சொல்லப்படுது என்ன அப்படின்னா, சோழ நாட்டுக்கு சேர்ந்த வீரர்களுக்கான தானியங்களும் சரி, உணவுப் பொருட்கள் எல்லாமே மகாபலிபுரத்துல இருந்து இலங்கைக்கு கப்பல்ல அப்ப போயிருக்கு. அந்த நிகழ்வையும் இப்ப சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லுவார் பார்த்திவேந்திரன், நம்ம கப்பல் போகுது, நானும் அதோட போக போறேன் அடுத்து காலையில அப்படின்னு சொல்றது சொல்லும் போது அந்த சீன் வரும். அப்ப காலையில இலங்கைக்கு பார்த்திவேந்திரன் தன்னோட போர் வீரர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு கப்பல் போறாரு. இப்ப வந்தியத்தேவன் என்ன ஆனா, நம்ம அங்க விட்டுட்டு வந்துட்டோம் இல்லையா, இப்ப வந்து தஞ்சாவூருக்கு போறோம். வந்தியத்தேவன் இப்ப குந்தவைய பார்த்தாரு, ஓலைய கொடுத்தாரு, இப்ப இலங்கைக்கு போகணும். இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்குள்ள ஒரு நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அப்போ அவர் வந்து ஒரு பொக்கிஷ நிலவரைக்குள்ள போவாரு. சரிங்களா. அந்த பொக்கிஷ நிலவரை எப்படி இருக்கு அப்படின்னா, அண்டா, ஒரு அண்டா நிறைய முத்து மணிகள் இருக்கான். சரிங்களா. ஒரு மூலையில மணி மகுடங்கள் இருக்கு, வைரம் பதித்த மகுடங்கள், நவரத்ன மாலைகள், அப்புறம் இது எல்லாமே குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குதான். அப்ப அந்த நிலவரை எப்படி தெரியுது தெரியுங்களா, அப்படியே அந்த இருட்டா இருக்கு கீழே பூமி கடியில நிலவரை. இந்த ஆபரணங்களுக்கு ஏத்த மாதிரி ஒளி வீசுது அப்படியே அந்த நிலவரை. எவ்வளவு அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், அப்படியான ஒரு வர்ணனை அப்படி சொல்லியிருக்காரு. அந்த பொக்கிஷ நிலவரைக்குள்ள போயிட்டு எப்படி வெளியே வராருன்றதையும் பாக்கணும். இப்போ இந்த நிலவரைக்குள்ள போயிட்டோன்னா இவர் யார பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுராந்தகன், நந்தினி, பெரிய பழுவேட்டையர், கந்தன்மாறன், இவங்க எல்லாம் இந்த நிலவரைக்குள்ள இருக்காங்க. இப்படி இவங்க இங்க வந்தாங்க, தீவர்த்தியை ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நிலவரைக்குள்ள. அப்படி போகும்போது அவர் பாப்பாரு யார் யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இப்பதான் நம்ம யோசிக்கணும், மதுராந்தகன் வந்து ரகசியமா தான் பல்லக்குல கூட்டிட்டு போகப்படுறாரு. பெரிய பழுவேட்டையாரல எப்படி கூட்டிட்டு போறாங்க, அரண்மனையில இருந்து இந்த பொக்கிஷ நிலவரை வழியாதான். பொக்கிஷ நிலவரையிலிருந்து அரண்மனைக்கு வெளியே ஒரு சுரங்க பாதையும், அரண்மனைக்குள்ள போறதுக்கு ஒரு சுரங்க பாதையுமா, 2 சுரங்கப்பாதை இருந்திருக்கு. இது முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் அரண்மனையில தெரியும். சரிங்களா. இப்போ இவங்க போ இந்த வழியா தான் அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. இப்ப இவர் பின்னாடியே போவாரு. எப்படி இவருக்கு வழி தெரியாது, எப்படி போறது, எப்படி வரலாம் தெரியாம இதுக்குள்ள வந்துருவாரு.
அப்ப கந்தன்மாரன் முன்னாடியே பின்னாடியே போவாரு. அந்த பொக்கிஷ நிலவரை எல்லாம் பயங்கரமா சொல்லுவாங்க, மேல ஏறுது இறங்குது படிக்கட்டுலாம் அப்படிலாம் சொல்லி இப்ப வெளியே வருவாரு. வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட கந்தன்மாரனை வேற யாரும் முதுகுல குத்திடுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பழுவேட்டையர்ல ஆட்கள் யாரோ தான், ஆட்கள் ஒருத்தர் கூட வருவாங்க அவங்க. ஆனா வந்து பழி வந்தியத்தேவன் மேல வந்துடும். கந்தன்மாரன் சொல்லுவான், வந்தியத்தேவன் வந்தியத்தேவன் காப்பாத்தி கொண்டு வந்து அவரை வெளியே விடுவாரு, ஆனா அவர் தான் குத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பனே என்னோட முதுகுல குத்திட்டான் அப்படின்ற மாதிரி கந்தன்மாரன் ரொம்பவும் வருத்தப்படுவாரு. அப்புறமா கந்தன்மாரன் நந்தினியோட வீட்டுலதான் வச்சு பாத்துப்பான், நந்தினி தான் பாத்துக்கிட்டு இப்ப கந்தன்மாரன் கையில ஒரு ஓலை எழுதி கொடுத்து அனுப்புவா. சரிங்களா, அது என்ன ஓலை அப்படின்னா கரிகால சோழனுக்கு இந்த ஓலையை எழுதுறா. அதுல என்ன எழுதியிருக்கான்னா, 3 வருஷமா நீங்க தஞ்சாவூருக்கு வரல, அதுக்கு காரணம் நான் தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருக்கு. நம்ம வந்து நான் உங்களை சந்திச்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். தஞ்சாவூருக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, சம்புவராயர் அரண்மனை காட்சி நீங்க வாங்க, நான் அங்க வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரிதான் அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கும். ஆனா இது வந்து இவங்களுக்குதான் தெரியும், வெளிப்படையா பாக்குற எல்லாருக்கும் என்ன நிகழ்வு தெரியும் அப்படின்னா, மணிமேகலைக்கும் கரிகால சோழனுக்கும் சம்பந்தம் முடிக்கதான் நந்தினி போறா அப்படின்ற மாதிரிதான் வெளியே ஃபுல்லா காமிச்சிருப்பான். இப்படியான ஒரு ஓலை கந்தன்மாரன் எடுத்துக்கிட்டு கரிகால சோழனை பார்க்க போறான். இந்த நிகழ்வு இருக்கட்டும். வந்தியத்தேவன் என்ன ஆனா, வந்தியத்தேவன் அங்கிருந்து தப்பிச்சு வருவான், எங்க பொக்கிஷன்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டான், கந்தன்மாரனை நந்தினிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருவான். வந்துட்டு இப்ப திரும்ப எங்க போறான் அப்படின்னா, இப்ப குந்தவையை பத்தி நம்ம பேச வேண்டிய நேரம். குந்தவை வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது எல்லா இடத்துலயும் மருத்துவ வைத்தியம் பார்த்துட்டு இருப்பா, இலவசமா ஆதுர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நடத்திட்டு இருப்பா ஒரு மருத்துவமனை மாதிரி. அதுல இருந்து இலவசமா எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்துட்டு இருப்பா. அந்த மருத்துவரோட மகன் தான் பினாகினபாணி, அவரும் வந்தியத்தேவனும் தான் இப்ப போறாங்க. எங்க அப்படின்னா இலங்கைக்கு மருந்து வாங்க மருந்து கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவங்க மருந்து கொண்டு வர போக மாட்டாங்க, பொன்னியின் செல்வனை தான் கூட்டிட்டு வர போறாங்க. சரிங்களா, இப்போ இப்படி போறாங்க ரெண்டு பேருமே, வழியில பினாகினபாணி விட்டுருவாங்க. இப்ப வந்தியத்தேவன் மட்டும் இப்போ ஒரு கேரக்டரை மீட் பண்றாரு. வந்தியத்தேவன் அவங்கதான் வந்து பூங்குழலி. பூங்குழலி வந்து நல்லா பாடக்கூடியவங்க, அடிக்கடிக்கு ஒரு பாட்டை பாடிட்டே இருப்பாங்க, அலைக்கடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன் அப்படின்ற ஒரு பாடலை அடிக்கடி பாடிட்டே இருப்பாங்க. பூங்குழலியும் ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த கதையில. பூங்குழலிய மீட் பண்றா. பூங்குழலிய மீட் பண்றதுக்கு முன்னாடி வந்தியத்தேவன் வந்து சேந்தன் அமுதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன். சேந்தன் அமுதனை மீட் பண்ணிருப்பாரு. சேந்தன் அமுதன் யாருன்னா, பூக்கள் எல்லாம் மலையா தொடுத்து கடவுளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் கடவுள் மேல அதிக பக்தி கொண்டவர். சேந்தன் அமுதனோட அத்தை மகள் தான் வந்து பூங்குழலி. சேந்தன் அமுதனுக்கு பூங்குழலியே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றது ஆசையாவே இருக்கும். சரிங்களா, இப்போ அத சேந்தன் அமுதனை பார்த்து முடிச்சுட்டுதான் இப்போ பூங்குழலிய பாப்பாரு. பூங்குழலிய பார்த்துட்டு பூங்குழலி நிறைய ஹெல்ப் பண்ணுவா, நீங்க ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவா. அப்போ சிக்னல் எல்லாம் குடுக்கறது வந்து குக்கூன்ற சத்தம் கொடுத்தா நான் உங்களை வந்து நான் வந்துட்டேன்னு அர்த்தம், நீங்களும் அந்த சிக்னலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் படகை எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இலங்கைக்கு போற மாதிரியான கதை வந்து இருக்கும். பூங்குழலி தான் ஹெல்ப் பண்ணுவா. படகை எடுத்துட்டு இலங்கைக்கு போறாங்க. யாரு? பூங்குழலியும் வந்தியத்தேவனும் இலங்கைக்கு போறாங்க. இலங்கைக்கு போற வழியில வந்தியத்தேவன் தப்புன்னு குதிச்சிருவாரு தண்ணியில. குதிச்சுட்டு திரும்பி பூங்குழலி தான் அவங்களை காப்பாத்துவாங்க. பூங்குழலி காப்பாத்தன உடனேயும், நீ செஞ்ச உதவிக்கு எதனா கைமாற செய்யறதா கண்டிப்பா சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க. யாரு? நம்ம பூங்குழலி. நீ பொன்னியின் செல்வனை பாத்தீங்கன்னா பூங்குழலியின் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவங்கதான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இலங்கையில எடுத்து வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு. இப்ப இலங்கைக்கு போயிட்டு இருக்காங்க. இலங்கைக்கு போற வழியில பூதத்தீவுன்னு ஒரு தீவுக்கு போவாங்க. அங்க இருந்துதான் இலங்கைக்கு போவாங்க. சரிங்களா, இப்படியா வந்து இப்ப கடல் சாரி தண்ணில குதிச்சிட்டாரு இல்லையா நம்மளோட வந்தியத்தேவன், திரும்பி அவரை காப்பாத்தி பூங்குழலி படகுல வச்சு கூட்டு போவாங்க. அவர் கண்ணை திறந்து பார்த்தாருன்னா இலங்கையிலதான் இருக்காரு, கண்ணை திறந்து பார்த்தா. சரிங்களா, இப்படியா வந்தியத்தேவன் இலங்கைக்கு வந்தாச்சு. இப்ப பார்த்திபேந்திரனும் ஒரு கப்பல்ல வந்துட்டு இருக்காரு. இன்னும் ஒரு கேரக்டரும் இலங்கைக்கு வராங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியான் இந்த கதையில எல்லா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் ஆழ்வார்க்கடியான் எல்லா இடத்துலயும் இருப்பார். இவர் எப்படி இலங்கைக்கு வராருன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவர் வந்து அனிருத்தரோட ஒற்றர். அனிருத்தரை போயிட்டு ராமேஸ்வரத்துல இருப்பார் அனிருத்தர். அவரை போய் பார்த்துட்டு நடந்த நிகழ்வெல்லாம் சொல்லிட்டு நீ போய் இலங்கைக்கு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வா
அப்படி சொல்லிட்டு இலங்கைக்கு வராரு நம்மளோட ஆழ்வார்க்கடியான். இப்போ ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன், பார்த்திவேந்திரன் எல்லாம் இலங்கையில தான் இருக்கிறாங்க. பொன்னியின் செல்வனை மீட் பண்ணணும். இவரு கையில ஒரு ஓலையை வச்சிட்டு இருக்காரு, முத்திரை மோதிரமும் வச்சிருக்கிறாரு. எப்படி மீட் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு நிறைய பெரிய ஸ்டோரி. சாலையில நடந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது யானை மேல ஒரு யானை பாகன், பின்னாடி வந்து ஒரு சீன நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் இருப்பாரு. ரெண்டு பேரும் யானை மேல ஏறி பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் பாத்துருவான், ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க, ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை கூப்பிட்டு யானை பாகனை பாத்தீங்களா நீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. எப்படி ஒன்றும் தெரியலையே எனக்கு அப்படின்னு அவரோட கண்ணுல ஒளி ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. யாரு நம்மளோட ஆழ்வார்க்கடியான். அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அருண்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனோட இன்ட்ரோ வந்து இப்படிதான் வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க. ஆசிரியர் எழுதியிருப்பாரு, இப்ப ராஜராஜ சோழனை இப்படி காட்டுறதுல வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாரு. அதுவும் அழகாவே இருக்கும். இப்ப இவர் பார்த்தாச்சு இல்லையா, இவங்களை பின்தொடர்ந்து இவங்க போவாங்க. நம்மளோட வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான் எல்லாரும் போறாங்க, பின்தொடர்ந்து போவாங்க. போயிட்டு வந்தியத்தேவனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சண்டைலாம் நடக்கும். வாளால ரெண்டு பேரும் சண்டைலாம் போட்டுப்பாங்க. போட்டுட்டு இவரு இடுப்புலதான் வந்து வச்சிருப்பாரு அந்த ஓலையை. அந்த ஓலையை எடுத்து கொடுப்பாரு, உங்களைதான் வந்து மீட் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. அப்போ மீட் பண்றாங்க. அப்போ அன்னைக்கு நைட்டு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாரும் சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த சோழர் நாட்டுல இருந்து, சாரி, சோழர் நாட்டுல இருந்துதான் வந்து எல்லா உணவுப் பொருட்களும் வருது. திரும்பியும் அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, இங்க இருக்கிற எந்த உணவுப் பொருட்களையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, அவங்க நாட்டுல இருந்துதான் எல்லாமே கொண்டு வரப்படும். அப்படி வரும்போது வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க சமைச்சுன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆன மரம்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ரொம்ப பிரெத் அதிகமா இருக்கும். அதை கட் பண்ணா அதோட அடிப்பகுதி எப்படி இருக்கும், அப்படியா வந்து அந்த டைனிங் டேபிள் அந்த மாதிரி அந்த கட்டை மரக்கட்டை அதுல வச்சிருக்காங்க உணவுலாம் சுத்தி உட்காந்து எல்லாரும் சாப்பிடுறாங்க. நம்ம அருண்மொழி இருக்காரு இல்லையா, அவர் எல்லாரும் வீரர்களோடய சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாரு, அவங்களுக்கு பரிமாறவும் செய்வாரு, அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஓலையை இவர் வந்து இங்க கொடுத்துருவாரு. ஓலையை கொடுத்துட்டு இங்க இருந்து இப்போ இவர் எங்க போகணும் அப்படின்னா தஞ்சாவூருக்கு போகணும். எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, இது மாதிரி அங்க சதி ஆலோசனை நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் இங்க போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு இப்ப இவங்க இல்ல தஞ்சாவூருக்கு போக போறாங்க எல்லாரும். சரிங்களா, தஞ்சாவூருக்கு போற வழியில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய சீக்வன்ஸ். இப்போ இவங்க ஒரு படகுல ஏறி வருவாங்க. ஆழ்வார்க்கடியான், வந்தியத்தேவன், நம்மளோட ராஜராஜ சோழன் எல்லாருமே வராங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் கதைக்கு பின்னாடி போவோம். படகுல ஏறி வந்தியத்தேவன் வந்தான் இல்லையா, அவங்க பின்னாடி அவங்களுக்கு முன்னாடியே வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த ரெண்டு பேரு, அவங்கதான் வந்து வில்லன் குரூப். அவங்க வந்து படகுல போயிருப்பாங்க முன்னாடியே. அவங்களும் வந்து இலங்கையில ராஜராஜ சோழனை வந்து பின்தொடர்ந்துட்டு இருப்பாங்க. அவருக்கான சில இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, சதி ஆலோசனைகள்லாம் அவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ எப்படி தஞ்சாவூருக்கு போறாங்க அப்படின்னு இப்ப கப்பல் வந்து பயணம், கப்பல் பயணத்தை பத்தி பாக்கலாம். இந்த வில்லன் குரூப்ல ரெண்டு பேரு, ஒருத்தரை பத்தி நான் சொல்லல, மந்திரவாதின்னு சொல்லுவாங்க, அவரோட பேர் ரவிதாசன். அவர் வந்து அடிக்கடி வந்து நந்தினிய வந்து மீட் பண்ணுவாரு. அவங்க வந்து ஏதோ ஜோசியம் கேக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அம்மா, ஆனா கிடையாது. ஆனா அவருதான் வந்து ரவிதாசன். அவர் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவரு, சோழ நாட்டை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காகவே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவரு அவரோட இன்னொருத்தர், ரெண்டு பேருமே கப்பல்ல பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணிட்டு பார்த்திபேந்திரன் எதிர்க்க கப்பல்ல வராரு, நம்மளோட வந்தியத்தேவன் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இப்படி போயிட்டு இருக்கும்போது கப்பல்ல பாண்டிய நாட்டை சேர்ந்த அந்த ரெண்டு பேர் இருக்காங்களா, அந்த கப்பல்ல வந்தியத்தேவன் போயிருவாரு. வந்தியத்தேவன் போயிட்டு அதுல ஒரு ரெண்டு அரபு நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்துதான் இந்த பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க இந்த கப்பலை வாங்கிட்டு வந்திருப்பாங்க, கைப்பற்றிருப்பாங்க, வாங்கிட்டுலாம் இல்ல கைப்பற்றிருப்பாங்க. வந்தியத்தேவனை புடிச்சு கப்பலுக்கு அடியில வந்து ஒரு ரூம்ல கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டு அந்த ரூம்ல தேங்காய் எல்லாம் இருக்கும், அந்த தேங்காய் தண்ணி எல்லாம் வந்து வந்தியத்தேவன் குடிப்பாரு பசி எடுக்கும் போதெல்லாம், அப்படிலாம் காமிப்பாங்க. திரும்பி அந்த ரெண்டு பேர் வந்து வந்தியத்தேவனை கேட்பாங்க, இந்த அரபு நாட்டுக்காரங்க வந்து நாங்க சொல்ற பிளேஸ்க்கு போக மாட்டாங்க, வேற பிளேஸ்க்கு போறாங்க. இதுல கோடியக்கரை, அனுராதபுரம், நிறைய ஊர்லாம் சொல்லியிருப்பாங்க, இலங்கையை சுற்றி இருக்கிற நிறைய தீவுகள்லாம். அப்போ நீங்க சொல்ற பிளேஸ்க்கு போக மாட்டாங்க, நீங்க வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை ஃபைட் பண்ணி இது பண்ணிடலாம் அப்படின்னு.
வந்தியத்தேவன். ஆனா கடைசியில என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கப்பல்ல இருக்க ஒரு படகை எடுத்துக்கிட்டு அவங்க போயிருவாங்க, படகு கீழே இறக்கி கயிறு கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. யார் மட்டும் இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்தியத்தேவன் மட்டும்தான் வந்து அந்த படகுல அந்த கப்பல்ல இருக்காரு. ஓகேவா, இப்ப அந்த கப்பல்ல அப்படியே கடல் ரொம்ப அமைதியா இருக்கு. கடல் ரொம்ப அமைதியா இருக்குனாலே அதுக்கடுத்து ஒரு சுழல் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். கடல் எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னா, அந்த கப்பல் அசையவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு அமைதியா இருக்கு. சரிங்களா, அப்போ வந்தியத்தேவனுக்கு ஒரு பயம், நம்ம வந்து நம்ம செத்துற போறோம் அப்படின்லாம் சொல்லுவாரு. ஐயோ, குந்தவையெல்லாம் இந்த வழியா டிராவல் பண்ணா கூட வந்தியத்தேவன் செத்த இடம் இதுதான் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. அப்படிலாம் நினைப்பாரு, அவருக்கு என்ன ஓட்டம் அதிகமா போயிட்டு இருக்கோம். அப்போ கப்பல்ல யாருன்னா வந்தியத்தேவன் மட்டும்தான் இருக்கிறாரு. கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா, சுழல் காற்றுல மாட்டிக்கும் கப்பல். அப்போ வந்து ஒரு ஆசிரியர் ஒரு வர்ணனை வச்சிருப்பாரு, சுழல் அடிச்சு நிறைய சிற்றலைகளா எழும்பும். அப்ப அதை எப்படி சொல்லுவாருன்னா, கோடி கோடி தும்பை மலர்கள் வந்து காற்று அடிச்சு பறந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அவ்வளவு சிற்றலைகள் வந்து எழும்புதான் கடல்ல. சரிங்களா, அப்படி ஒரு ஒப்பனையை சொல்லியிருப்பாரு. இப்ப கடல் வந்து சுழல்ல வந்து கப்பல் மாட்டிக்கிச்சு. பார்த்திபேந்திரன் வந்த கப்பல்ல தான் வந்து நம்மளோட அருள்மொழி இருப்பாரு. அவர் எப்படி போவாருன்றதெல்லாம் வந்து சீக்வன்ஸ் படிச்சுதான் தெரியும். இப்போ இந்த ரெண்டு வந்தியத்தேவன் மட்டும் ஒரு கப்பல் இருக்காரு. இவர் எப்படி இந்த கப்பல் வந்து போறது, கப்பலோட பாய்மரத்துல வேற தீப்பற்றிடும், தீப்பற்றி எறியும், கப்பல் மூழ்க போகுது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். இது கொஞ்சம் தூரத்து இந்த கப்பல் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிதான் யாரோட கப்பல் இருக்கும்னா, பார்த்திபேந்திரனோட கப்பல். அதுலதான் நம்ம ராஜராஜன் இருக்காரு. அப்போ வந்தியத்தேவன் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு, நம்ம நண்பன் மாட்டிக்கிட்டானே அப்படின்ற ஒரு ஒரு கவலை. அப்ப அந்த கப்பலை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது சொல்லியிருப்பாங்க, மின்னல் ஒளி வீசுதான், மின்னல் வீசும் போது அந்த எதிர்க்க இருக்கிற கப்பல் தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாரு நம்மளோட அருண்மொழி, அந்த ஒரு படகு எடுத்துட்டு கூட ஒரு ஆளை கூட்டிட்டு குதிச்சிருவாரு தண்ணியில, படகுல வருவாரு வந்தியத்தேவனை காப்பாத்த. வந்தியத்தேவனை காப்பாத்த வரும்போது வந்தியத்தேவனை குதி குதி கடல்ல குதி அப்படின்னு அவரு கேட்காது தூரத்துல இருந்து. ஹலோ மேம், நீங்க 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாமா? இல்ல, இப்போ ஒரு சீன் வரப்போது, 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க மேம். ஓகே, ஹலோ, இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு சீன் பிரேக் கொடுத்துட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்றேன். இங்க இங்க இது பண்ணா நல்லா இருக்காது. ஓகே மேம், இப்போ வந்து இந்த சரி கண்டினியூ பண்ணலாமா? இப்ப இந்த கடல்ல எப்படி வந்து வந்தியத்தேவனை வந்து அருள்மொழி தான் காப்பாத்துவாரு, எப்படி காப்பாத்துவாருன்றதும் காமிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒரு பாய்மர ஒரு இதுல மிதந்துட்டு இருப்பாங்க, நைட்டு ஃபுல்லா மிதந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு பாப்பாங்க, ஆனா பார்த்தா நைட் தான் ஆயிருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, கடல்ல மிதந்துட்டு இருப்பாங்க. இப்ப யாரு யாரு தான் இருக்காங்கன்னா, வந்தியத்தேவனும் அருள்மொழியும் தான் கடல்ல மிதந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்ப எதிர்க்க பூங்குழலி இன்னொரு படகுல வரா. பூங்குழலி வந்து நிறைய இடத்துல அருள்மொழிக்காகட்டும் வந்தியத்தேவனுக்காகட்டும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருப்பான். எதிர்க்க பூங்குழலி தான் வந்து திரும்பவும் காப்பாத்துவா வந்தியத்தேவனையும் அருண்மொழியையும். அவ படகுல எடுத்துட்டு போவா. சரிங்களா, படகுல எடுத்துட்டு போகும்போது அந்த கரையில வந்து சேந்த நமுதனும் இருக்காரு. ஓகேவா, சேந்த நமுதனும் வெயிட் பண்றாரு. பூங்குழலி இப்ப அருண்மொழியையும் வந்தியத்தேவனையும் கூட்டிட்டு படகுல போறாரு. இங்க வந்து நம்ம வந்தியத்தேவன் இங்க இருந்து பிரிகிறாரு, பிரிஞ்சு பழைய அறைக்கு போயிட்டு இந்த நிகழ்வெல்லாம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இங்க இந்த இடத்துல இங்க இருந்து எங்க போறாங்க அப்படின்றத ஒரு பிரேக் எடுத்துட்டு பாக்கலாமா? ஹலோ, ஓ ஓகே மா, ஓகே மா, பிரேக் எடுத்துக்கலாம். ஷர், ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்.
தோ ஃபோன்ல ஏதோ மீட்டிங் நான். ஹலோ, மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட். உங்களோட நேம்ல கிளிக் பண்ணுங்க, மேக் கோ ஹோஸ்ட். என்னோட நேம்ல கிளிக் பண்ணுங்க, காயத்ரின்ற நேம்ல. ஆமா, ஓகே மேம், தேங்க்ஸ் தேங்க்ஸ். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்ப விட்ட இடத்துல இருந்து கதைய தொடங்கலாமா? எஸ் மேம். ஓகே மேம், ஓகே மேம். சரிங்களா எல்லாரும்? சரி, இப்ப நம்ம எங்க கதையை விட்டோம்? பூங்குழலி வந்து வந்தியத்தேவனையும் ராஜராஜ சோழனையும் படகுல ஏத்திக்கிட்டு போறாங்க. ஏத்திட்டு வந்து காப்பாத்திட்டாங்க. சேந்தன் அமுதன் வந்து கரையில நின்றுட்டு இருக்காரு. இங்க வந்தியத்தேவன் பிரிஞ்சு போக போறாரு. மூணு பேர் மட்டும்தான் இங்க இருக்காங்க. யார் யாருன்னா, பூங்குழலி, சேந்தன் அமுதன், அப்புறம் நம்மளோட ராஜராஜ சோழன். மூணு பேருமே இப்ப பயணம் பண்ண போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா, இதுக்குள்ள அருண்மொழிக்கு ரொம்ப ஜுரம் அடிச்சிடும். விஷ ஜுரம் வந்து அப்ப பரவிட்டு இருக்கும். அது வந்து இவரையும் வந்து தாக்கியிருக்கும். அவர் சுயநினைவே இல்லாம இருப்பாரு. இவரை இதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு போக போறாங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்துல இருக்க ஒரு விஹாரத்துக்கு. சரிங்களா, நாகப்பட்டினத்துல இருக்க ஒரு இடத்துக்கு போக போறாங்க. அவங்க வந்து ஒரு கால்வாய் வழியா பூங்குழலி கூட்டிட்டு போவாங்க. பூங்குழலி எப்படி ஆனாலும் வந்து படகை ஓட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சமுத்திரகுமாரினும் பூங்குழலியே சொல்றாங்க. சரிங்களா, நாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம், நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய சூடாமணி விஹாரம். சூடாமணி விஹாரம் வந்து புத்தர்கள் வந்து இருப்பாங்க. அங்க புத்த மத குரு இருப்பாரு. அங்க போனா வந்து ராஜராஜ சோழனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க ஒரு மூணு நாள் இருப்பாரு ராஜராஜ சோழன். இவங்க எடுத்துட்டு போயிட்டு விடுறது யாருன்னா, பூங்குழலி, சேந்தன் அமுதன் ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் படகு வந்து இந்த விஹாரத்துக்கு பின்புறமா இருப்பாங்க. சூடாமணி விஹாரத்துக்கு பின்புறமா வச்சிருப்பாங்க. வச்சுட்டு சேந்தன் அமுதன் மட்டும் மேல போயிட்டு பாத்துட்டு பூங்குழலியே கீழேயே இருப்பாங்க. ராஜராஜ சோழனை விட்டுட்டு வந்துருவாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப மூணு நாள் இங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ராஜராஜ சோழன் வந்து நல்லா குணமா இருப்பாரு. இதுக்குள்ள ஊர்ல என்னெல்லாம் நடந்திருக்கும்னா, என்ன மாதிரியான ஒரு பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்னா, ராஜராஜ சோழன் இறந்துட்டாரு. கப்பல்ல இருந்து கடல்ல வந்து கப்பல் தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. ஒரு வானர் குலத்து வீரன் வந்தியத்தேவன் காப்பாற்ற போயிட்டு இவர் வந்து உயிரை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு புரளிகள்லாம் கிளம்பிட்டு இருக்கும். இதை கேள்விப்பட்டு பெரிய பழுவேட்டையர் அவரு வந்து ஒரு குரூப்போட வருவாரு. இவரை ராஜராஜ சோழன் தேடுறதுக்காக வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கூடவே நந்தினியும் வருவா. வந்து பெரிய பழுவேட்டையர் இப்ப ராஜராஜ சோழன் தேட வராரு. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு போயிட்டு இருக்கும்போது, இப்ப நான் ஒரு கேரக்டர் சொல்ல மறந்துட்டேன், வானதி. வானதி யாருன்னா, குந்தவையுடைய தோழி. ராஜராஜ சோழனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. குந்தவையும் வந்து வானதியை வந்து ராஜராஜ சோழனுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. வானதி வந்து அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க பயத்துல. அப்படியான ஒரு கேரக்டர். இப்ப இவ ராஜராஜ சோழனுக்கு ஏதோ ஆயிருச்சு, உயிர் போயிருச்சு அப்படின்றத கேள்விப்பட்டு, அப்படின்றது பொய், ஆனா அப்படி நினைச்சுப்பாங்க அப்படின்றத கேள்விப்பட்டு
இவங்க கிளம்புறாங்க வானதியும் குந்தவையும். எங்க அப்படின்னா சூடாமணி விகாரத்துல அவர் இருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் தெரியும். அங்க வந்து பாப்பாங்க இவரை. பாத்துட்டு குந்தவை அப்ப ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீ நான் இப்ப போறேன் தஞ்சாவூருக்கு, போய் அப்பா கிட்ட வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் சொல்றேன், நீ பாதுகாப்பா இருக்க அப்படின்றத சொல்றேன், நீ வந்து பொறுமையா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தஞ்சாவூருக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ரகசியமாவா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ இங்க இருந்து தஞ்சாவூருக்கு திரும்பியும் நம்மளோட அருண்மொழி புறப்படணும் சரிங்களா. இப்ப புயல்லாம் அடிச்சு ஓஞ்சிருக்கும், புயல் அப்படி எல்லாம் எப்படி சொல்றது, அந்த இடம்லாம் காலியான மாதிரி அப்படி ஒரு புயல் அங்க அடிச்சிருக்கும். புயல் அடிக்கடிக்கு அங்கெல்லாம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சூடாமணி விஹாரத்துல இருந்து இப்ப இவரை யாரு திரும்பி கூட்டு வரான்னு பாத்தீங்கன்னா முருகையன். முருகையன் யாரு அப்படின்னா நம்ம பூங்குழலியுடைய அண்ணன். அவருக்கு முருகையனோட மனைவி வந்து ராக்கம்மாள். ராக்கம்மாள் வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க. ராக்கம்மாளோட அப்பா வந்து கிரமயவித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் பாண்டிய நாட்டோட சேர்ந்தவர், சதி ஆலோசனையில இருப்பாரு, பாண்டிய நாட்டு அந்த வில்லன் குரூப்ல இருக்கிறவரு. இப்ப முருகையன் தான் வந்து நம்மளோட அருண்மொழிய சூடாமணி விஹாரத்துல இருந்து கூட்டிட்டு போக போறாரு படகுல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்புவாங்க. அந்த புத்த பிஷு வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்ப புயல் திரும்பியும் புறப்படுது, இந்த இடமே இருக்குமான்னு தெரியாது, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறமா கிளம்பிடுவாரு நம்மளோட அருண்மொழியும். அங்க வந்து கிளம்புறாங்க முருகையனும் அருண்மொழியும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில என்ன ஆகுதுன்னா, பாதி தூரம் போறாங்க. போயிட்ட உடனே பார்த்தா திரும்பி அந்த இடத்த ஒரு நந்தி மண்டபம் அங்க இருக்கும். இவரு உடனே கடல்ல குதிச்சு அங்க ஒரு மரக்கிளை இருக்கும், அதனால ஏறி நந்தி மண்டபத்துல சிகரத்துல இருந்து பாப்பாரு. இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த விஹாரம், அது வந்து இரு மூழ்கி இருக்கும் பாதி. இப்ப உடனே அடுத்த செகண்டே வந்து நம்மளோட அருண்மொழி என்ன பண்ணுவாருன்னா, உடனே நம்ம புத்த பிஷுவ விட்டுட்டு வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு போவாரு. போயிட்டு அந்த புத்த பிஷுவ காப்பாத்துறதுக்காக போறாரு. போயிட்டு அங்க மேல பாதி வந்து இந்த மூழ்கி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, மேல் மாடத்துல போய் தேடுவாரு. தேடினா புத்த பிஷுவ காணும். தேடி தேடி பாப்பாரு, புத்தர் செலவு ஒண்ணு இருக்கும், அது மார்பளவு தண்ணியை மூழ்கி இருக்கும் ஆல்ரெடி. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த புத்த பிஷு என்ன பண்ணிருப்பாருன்னா, புத்தரோட ரெண்டு காலையும் இருக்க புடிச்சு திக்கில உட்கார்ந்துருப்பாரு. அவரை தூக்கி காப்பாத்தி இப்ப கூட்டிட்டு வந்துருவாரு நம்மளோட அருண்மொழி. திரும்பி வராங்க. வர்ற வழியிலயும் ஒரு கன்றுக்குட்டி வந்து புயல்ல சிக்கி இருக்கும், அதையும் வந்து நம்மளோட புத்த பிஷு காப்பாத்துவாரு. அப்ப இளவரசர் சொல்லுவாரு, நீங்க வந்து உங்க உயிரை காப்பாத்திக்கவே இல்லையே, காப்பாத்திக்கவே இல்லையே, அப்படி நான் காப்பாத்தாம இருந்திருந்தா இப்ப வந்து ஒரு நீங்க இன்னொரு உயிரை வந்து காப்பாத்திருக்க முடியாது இந்த கன்றுக்குட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இப்ப வந்து இவங்க வராங்க. எங்க வராங்க அப்படின்னா, நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பவர் கட் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம். ஓகே மேம். ஓகே, இப்ப வந்து இங்க நாகப்பட்டினத்து இந்த சூடாமணி விஹாரத்துல இருந்து இவங்க எங்க போறாங்கன்னா, ஆனைமங்கலம் அரண்மனைக்கு போறாங்க. ஆனைமங்கலம் அரண்மனை வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து இப்போ ராஜராஜ சோழன் வந்து இருக்கிறது ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிரும், மக்கள் எல்லாம் ஒரே கோலாகலமா இருப்பாங்க. கோலாகலமா இருப்பாங்க, ஒரே எப்படி சொல்றது, நீங்க இங்கிட்டு தங்கிட்டு தான் போகணும் அப்படின்வாங்க, சாப்பிட்டுட்டு இங்க இருந்துட்டு தான் போகணும் அப்படின்வாங்க. இவருக்கு சீக்கிரம் போகணும், லேட் பண்ணக்கூடாது, அங்க போனா அங்க ஏன்னா அப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின் போது சீக்கிரம் போனோம் அப்படின்னு நினைப்பாரு. அப்படியா வந்து இப்ப இவரு அங்க அவங்க ஒரு யானை மேலதான் இப்ப ஊர்வலமா போக போறாரு தஞ்சாவூருக்கு. அப்படிதான் ஏற்பாடுகள் நடந்திருக்கும். யானை பாகன் எல்லாம் ரெடியா இருப்பாரு. நைட்டு ஒரு யானை பாகன் இருப்பாரு, ஆனா காலையில ஒரு யானை பாகன் மாறி இருப்பாரு. இப்படியா யானை பாகன் மாறினாரு அப்படின்றதுக்கு இப்ப நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம் சரிங்களா. இப்ப பாண்டிய நாட்டை சேர்ந்த குரூப்ல யார் யாரெல்லாம் இருக்கா, நந்தினி, அந்த கிரமயவித்தன், ராக்கம்மாள், சோம்பன் சாம்பவன் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, மந்திரவாதி ரவிதாசன், எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சதி ஆலோசனை நடத்துவாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா பள்ளிப்படையில, பாண்டிய நாட்டை சேர்ந்த பள்ளிப்படையில. அந்த பள்ளிப்படைனா என்ன அப்படின்னா,
இறந்தவங்களோட நினைவா ஒரு கோயில் அமைச்சு அங்க வந்து அவங்கள வழிபட்டுட்டு வர்றதுதான் வந்து பள்ளிப்படை. அங்க ஒரு கூட்டம் நடக்குது, பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட்டம் நடக்குது. அது என்ன கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஒரு சிம்மாசனம் போடப்பட்டிருக்கும், அதுல ஒரு சின்ன குழந்தை பல்லக்குல தூக்கிட்டு வருவாங்க, ஒரு சின்ன பையனை. அவனை வந்து அதுல உட்கார வைப்பாங்க, அவன் கையில ஒரு வாளை கொடுப்பாங்க. அந்த வாள்ல என்ன சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் சின்னம், பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்கன்றதால மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை வந்து அந்த அந்த பையன்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாளை வந்து குழந்தை யாருக்கிட்ட கொடுக்குறாங்களோ வந்து அவங்கதான் வந்து கரிகால சோழனை கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த வாள் அந்த குழந்தை வந்து நந்தினி கிட்ட தான் கொடுக்கும், சரிங்களா? இப்ப சைமல்டேனியஸா மூணு பிளேஸ்ல ஒரு கொலை முயற்சி நடக்க போகுது. எங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல சுந்தர சோழரை டார்கெட் பண்றாங்க, அப்புறம் கரிகால சோழன், அதுக்கடுத்து நம்மளோட ராஜராஜ சோழன், மூணு பேரையும் சைமல்டேனியஸா மூணு பிளேஸ்ல டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்வாதான் நான் இப்ப சொன்னது என்னன்னா, நம்மளோட அருண்மொழி யானை மேல வந்தார் இல்லையா, அதுல யானை பாகன் மாற்றப்படுறான். அந்த யானை பாகன் வந்து ராஜராஜ சோழனை கொலை பண்ற மாதிரியான ஒரு சீன் வரும். அப்ப அந்த யானை பாகனை தள்ளி விட்டுட்டு நம்ம அருண்மொழி வந்து யானையை வந்து ஓட்டிட்டு போவாரு. அந்த யானை அவ்வளவு வேகமா போகுமா, அந்த யானை கிட்ட அவர் பேசுறாரு, மந்திரம் ஏதோ ஓதுறாரு, அவ்வளவு வேகமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்களெல்லாம் என்ன நினைச்சுப்பாங்களாம், அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அப்போ இவர் வந்து யானையில வராரு, தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு, சரிங்களா? யானை வேகமா போகுது, இவர் தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. இந்த முயற்சியில இருந்து நம்மளோட அருண்மொழி தப்பிச்சிட்டாரு. மீதி ரெண்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், நந்தினி வந்து ஒரு ஓலை அனுப்பிச்சா கந்தன்மாரன் கிட்ட சம்புவராயர் அரண்மனைக்கு வர சொல்லி, சரிங்களா? இப்போ நம்மளோட வந்தியத்தேவன் பிரிஞ்சான் இல்லையா, இப்ப சம்புவராயர் அரண்மனைக்கு வந்துருவாரு. இந்த சம்புவராயர் அரண்மனையில யார் யாரெல்லாம் இருக்கா இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரிகாலன், நந்தினி, பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, மணிமேகலை, கந்தன்மாறன், கந்த எல்லாருமே இருப்பாங்க. இங்க வந்த உடனே வேட்டைக்கெல்லாம் போவாரு கரிகால சோழன், கந்தன்மாறனோட வேட்டையாட போவாரு. வேட்டையாட போகும்போது ஒரு தகவலும் சொல்லப்படும், என்ன அப்படின்னா, நம்ம கடையேழு வள்ளல்களை பத்தி தெரிஞ்சிருப்போம். அதுல ஒருத்தர் வந்து வல்வில் ஓரி. வல்வில் ஓரி எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அம்புல நாலு விலங்குகளை வந்து வேட்டையாடக்கூடியவர் அப்படி வந்து அவரை சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தகவலை மட்டும் இங்க பகிர்ந்துக்கிறேன். அந்த ஒரு வேட்டையாடுற சீக்வன்ஸ் எல்லாம் போகும். மணிமேகலையும் நம்மளோட நந்தினியும் சேர்ந்து இப்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. மணிமேகலையும் நந்தினியும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவங்க வந்து சும்மா பொழுதுபோக்கா நதி பக்கமா அந்த மாதிரி வருவாங்க. ரெண்டு பேரும் இங்க மீட் பண்ணுவாங்க. கரிகால சொல்லும் அப்ப நந்தி கிட்ட பேசுவாரு. பேசும்போது நீ சகோதரி முறை வேணும்ன்றதையும் சொல்லுவாரு. நான் தப்பா ஆசைப்பட்டுட்ட, நீ வந்து ஒரு சகோதரி முறை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அதுன்றதையும் நம்ம பார்ப்போம் இனிமேட்டு. இந்த சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ சம்புவராயர் அரண்மனைக்கு வந்துருவோம். ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம் பக்கத்துல நந்தினியோட ரூம், அது வந்து அந்த புறம். அதுல நந்தினிக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூம் பக்கத்துல வந்து ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேட்டையாடக்கூடியவங்க அதிகமா, அதனால விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி அந்த ரூம்ல வச்சிருப்பாங்க, சரிங்களா? அந்த ரூம்ல வந்து அந்த ரூம்ல இருந்து சுரங்கப்பாதை சம்புவராயர் அரண்மனைக்கு வெளியே போகும். அந்த வழியா தான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வருவாங்க, கரிகால சோழனை கொல்றதுக்காக பிளான்ல வருவாங்க. அப்படி வரும்போது நந்தினி, கரிகால சோழன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு, ஓகேவா, அன்னைக்கு நைட்டு வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறான்னா, வந்தியத்தேவனும் மறைஞ்சு நின்று இந்த நிகழ்வெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் கரிகால சோழன், நந்தினி, மணிமேகலை, கந்தன்மாரன் எல்லாருமே இருக்கிறாங்க. பாண்டிய நாட்டை சேர்ந்து ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இதற்கு இடையில நம்ம பெரிய பழுவேட்டையரை விட்டுட்டோம். பெரிய பழுவேட்டையருக்கு வந்து நந்தினிய ரொம்ப நம்புவாரு அளவுக்கு அதிகமா. ஆனா வந்து அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க மாட்டாங்க. அவங்க சதி ஆலோசனை ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க. சோழ நாட்டை சேர்ந்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்து பாண்டிய நாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிடும். எப்படி தெரியும் அப்படின்னா, இவரும் புயல்ல சிக்கிருப்பாரு. புயல்ல சிக்கி ஒரு இடத்துல அதாச்சு ஒரு அய்யனார் கோயில் சொல்லுவாங்க, அங்க போய் அவரு கரை மேல ஒதுங்குவாரு. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு பாண்டிய நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுந்தர சோழரை அட்டாக் பண்றதுக்காக அங்க ரெடியா இருக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு சுரங்க பாதை இருக்கு தஞ்சாவூருக்கு போக. அங்க இருந்து சுந்தர சோழரை எப்படி கொன்றதுன்ற பிளான் அப்புறம் பாக்கலாம்.
இப்ப கரிகால சோழனை எப்படி கொள்றாங்க அப்படின்றத பாக்குறோம். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது என்ன மன்னிச்சிரு அப்படிலாம் சொல்லிட்டு கரிகால சோழன் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப பெரிய பழுவேட்டையர் இந்த நந்தினியை பத்தி தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபமா, நம்ம வந்து கரிகால சோழனையாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்புவரார் அரண்மனைக்கு வருவாரு. அவரா வரமாட்டாரு, காளாமுகர் வேஷத்துல வருவாரு. வேஷத்துல வந்துட்டு வந்தியத்தேவன் இருப்பான் வழியில, அந்த அரண்மனைக்குள்ள இருக்கான் இல்லையா, ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். அவரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிறாரு, வந்தியத்தேவனால பேச முடியல, மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப வந்தியத்தேவன் அங்கேயே விழுந்துட்டாரு. காளாமுகர்கள் வேஷத்துல பெரிய பழுவட்டையரும் அந்த ரூம்குள்ள என்டர் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தியத்தேவனுக்கு நினைவு வரும், எழுந்து போய் பார்ப்பான். தேடி பார்ப்பாரு, கரிகால சோழன் கீழே கிடப்பாரு, ரூம் உள்ள ரத்தம் அப்படி இருக்கும், இறந்துட்டு இருப்பாரு. கரிகால சோழன் எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்றது வந்து இதுல ஒரு எப்படி சொல்றது, ரகசியம் மாதிரியவே இருக்கும், சொல்ல மாட்டாங்க சரியா. அந்த ரூம்ல ஆனா எல்லாருமே இருப்பாங்க. நந்தினியும் கடைசி நிமிஷத்துல மனம் மாறிடுவா கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மணிமேகலை இருக்கா, மணிமேகலை எதுவுமே செய்ய மாட்டா, ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. பாண்டிய நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, நம்ம பழுவேட்டையர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு திருகு மடல் கத்தியோட தான் வருவார், திருகு மடல் கத்தியோட வருவார். அந்த கத்தியாலதான் இவர் வந்து குத்தி இருப்பாங்க, அவர் கத்தியாலதான் இவர் கொல்லப்பட்டிருப்பாரு, வாள்ல கொல்லப்பட்டிருக்க மாட்டாரு. நந்தினி தான் அந்த பாண்டிய நாட்டு சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு வாழை கையிலேயே வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வாள்ல கொல்ல மாட்டாங்க. இந்த திருகு மடல் கத்தியிலதான் வந்து அவர் செத்துருப்பாரு. ஆனா எப்படி செத்தாரு, யாரு வந்து சாகடித்தா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல இருக்காது. ஆனா எப்படி ஒரு வெளியே ஒரு நிக்கு புரளி பரவும் அப்படின்னா, வந்தியத்தேவன் தான் கரிகால சோழனை கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பரவிட்டு இருக்கும் சரிங்களா. இப்போ வந்தியத்தேவன் அங்க இருந்து குந்தவை கிட்ட வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு, நம்ம வந்து அவரோட பணியை வந்து இவங்களை பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதுல இருந்து நம்ம தவறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட உடலையாச்சும் நம்ம போய் கொண்டு போய் தஞ்சாவூர்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கரிகால சோழனை முதுகுல போட்டுட்டு தூக்கிட்டு போவாரு. இந்த நிகழ்வெல்லாம் வெளியே நின்று வெளியே வந்து இதுக்கு ஆழ்வார்க்கடியன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வந்தியத்தேவன் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் போவாங்க, ஊர்வலமா போவாங்க. இவரோட உடல் வந்து ஊர்வலமா தஞ்சாவூருக்கு போகுது. அப்படி போகும்போது மலையமான் நம்ம விட்டுட்டோம். மலையமான் வந்து ரொம்ப சொல்வாரு அப்பயே, கரிகால சோழனை நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. நந்தினி வர சொன்னானுமே இவர் வந்து சம்புவரையர் அரண்மனைக்கு வந்துருவாரு. அதுக்குள்ள மலையமானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அவரும் வந்துருவாரு, அவர் வந்து வருத்தப்படுவாரு. அப்புறம் கரிகால சோழனோட உடல் வந்து தஞ்சாவூருக்கு வருது. இப்ப நம்ம வந்து ரெண்டு அட்டம்ப்ட பாத்துட்டோம், அருண்மொழி தப்பிச்சிட்டாரு, கரிகால சோழன் கொல்லப்பட்டுட்டாரு, இன்னும் ஒருத்தர் இருக்காங்க சுந்தர சோழர் சரிங்களா. சுந்தர சோழரை கொல்றதுக்காக எப்படி அவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் என்னன்னா, பொக்கிச நிலவரையில இருந்து அரண்மனைக்கு ஒரு வழி இருக்கு சுரங்கப்பாதை, அதுக்கப்புறமா அரண்மனைக்கு வெளியே ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. அரண்மனைக்கு உள்ள போற ஒரு சுரங்கப்பாதை வழியா போயிட்டு அங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு ஈட்டிய எரிஞ்சா வந்து சுந்தர சோழர் மேல போய் பட்டு அவர் இறந்துருவார் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பான். ஒருத்த ஒரு ட்ரையல் பாத்துட்டு இருப்பான், முன்னாடி வந்து இங்க நின்னு எரிஞ்சா இந்த ஈட்டி எரிஞ்சு பாத்துட்டு இருப்பான். அத வந்து யார் பாப்பா அப்படின்னா மந்தாகினி. மந்தாகினி யாரு அப்படின்னா, கரையை குலம பெண், அவங்க வந்து நம்ம சுந்தர சோழரோட முதல் மனைவி. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுந்தர சோழர் ஆட்சி, சுந்தர சோழர் இளம் வயதுல இருக்கும்போது அவரை வந்து ஆட்சியில அமர ஆட்சியில இருக்க சொல்வாங்க. அப்ப அவர் வந்து தனக்கு ஆட்சி புரியறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்ட்டு இலங்கையில இருக்க ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுக்கு போயிட்டு இலங்கையில இருந்து வாழ்ந்து வராரு. அப்பதான் வந்து இவங்களை பாக்குறாரு மந்தாகினியை. இவங்க வந்து ஊமை ராணின்னு சொல்லப்படுறாங்க, இவங்களால பேச முடியாது. இவங்களை மனம் புரிஞ்சுக்கிறாரு, அங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்து வருவாங்க. கொஞ்ச நாள்ல என்ன பண்ணுவாரு, சுந்தர சோழரோட தந்தை அருண்ய சோழர் அவர் வந்து தன்னோட ஆளெல்லாம் அனுப்பி இவரை கூட்டு வர சொல்லிடுவாரு. கூட்டிட்டு வந்துட்டு இவரும் வந்து ஆள் அனுப்பிடுவாங்க, கப்பல்ல கூட்டிட்டு வருவாங்க. இவர் வந்து இந்த அம்மா விட்டுட்டு வந்துருவாரு அங்கிருந்து. இவருக்கு வருத்தமா தான் இருக்கும், ஆனா தந்தையோட இதை வந்து மீற முடியாது அப்படின்றதால இவர் வந்துருவாரு. இவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். பட்டாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா மந்தாகினி அந்த கூட்டத்துல இருப்பாங்க. அதை வந்து நம்மளோட சுந்தர சோழர் பாத்துருவாரு. பார்த்துட்டு இது எல்லாமே நம்மளோட முதன் மந்திரி அருணிய சோழருக்கு தெரியும். அவர் வந்து இந்த இவங்களை இந்த நிகழ்வை எல்லாம் சொல்லிட்டு இவங்களை வந்து பின்தொடர்ந்து போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்களை வச்சு பின்தொடர்ந்து போய் பார்த்தங்க அப்படின்னா, அங்க வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கும். கலங்கரை விளக்கத்துக்கு மேல இவங்க ஏறி குதிச்சிருவாங்க. இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தான் இவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஆனா இவங்க இறந்திருக்க மாட்டாங்க. இவங்க யாராலையும் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க,
ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பியும் அரண்மனைக்கு வருவாங்க. சரிங்களா, அரண்மனைக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை பிறக்குது அரண்மனையிலேயே. ஓகேவா, அதே சமயத்துல நம்மளோட செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா, கண்டராதித்தரோட மனைவி, அவங்களுக்கும் அப்போ வந்து குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஆண் மகன். அந்த குழந்தை வந்து பிறந்த உடனே சுயநினைவு இல்லாம இருக்கு, குழந்தை வந்து அசையல. அப்படின்னும் போது அப்போ வந்து இவங்க என்ன யோசிப்பாங்க, அரண்மனையிலயும் இதே மாதிரி 2 குழந்தை வந்து பிறந்திருக்கு. அந்த குழந்தையில ஒரு குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அந்த ஆண் குழந்தையை நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப குழந்தை டிரான்ஸ்பர் ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது குழந்தை. அப்ப வந்து செம்பியன் மாதேவி கிட்ட வளரப்படுறது யாரு அப்படின்னா, சோழ நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. சரிங்களா, அவங்க வாழறாங்க. இந்த குழந்தை தான் யாருன்னா நம்மளோட சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன் தான் அப்ப யாரு, சோழ நாட்டை சேர்ந்தவர், செம்பியன் மாதேவியோட மகன். சரிங்களா, அப்படி இப்ப குழந்தை மாறிடுச்சு. இந்த குழந்தைய விட்டுட்டு தான் இவங்க வந்து போயிருவாங்க. திரும்பி குழந்தை பிறந்தவொடனே இவங்க இங்க இருக்க மாட்டாங்க, இந்த ஊமை ராணி இலங்கை தீவுகள்ல போயிருவாங்க, அங்கங்க போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தை யாரு அப்படின்னா, அதுதான் நந்தினி. நந்தினியும் நம்ம மந்தாகினியும் ஒரே மாதிரியா இருப்பாங்க ரெண்டு பேருமே. திக்கவா இருப்பாங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாம் சந்தேகமாவே இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்றதுல வந்து. இப்ப இந்த மந்தாகினிய கதையை விட்டோம். சுந்தர சோழர், இந்த மந்தாகினி தான் வந்து இப்போ இந்த மந்தாகினியை பத்தி நம்மளோட சுந்தர சோழர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து குந்தவை கிட்டயே சொல்லியிருப்பாரு. குந்தவை தன்னோட மகளா இருந்தாலுமே இதை வந்து இந்த விஷயத்த வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி இலங்கை தீவுல இவங்களை பார்த்தா அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்ப குந்தவை என்ன சொல்லுவா, சுந்தர சோழருக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாத காரணமே என்னன்னா, இதை நினைச்சு நினைச்சுதான் கொஞ்ச நாளா வந்து மந்தாகினியோட உருவம் வந்து அவருக்கு வந்து நிக்கிற மாதிரியும் தூண் பின்னாடி அந்த மாதிரி எல்லாம் இவருக்கு தோணும். சரிங்களா, அப்படி இவருக்கு ஒரே அவங்க வந்து திட்டுற மாதிரியும், என்ன ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு வந்து இவருக்கு ஏற்படும். ஆனா இப்படி எல்லாம் பண்ணது யாருன்னா நந்தினி. நந்தினிக்கு முன்னாடியே தெரியும் மந்தாகினி தான் அவங்களோட அம்மான்னு சொல்லி. நந்தினி தான் பயன்படுத்துவா சுந்தர சோழரை வந்து, அது மாதிரி எல்லாம் நின்னு தலைய விரி கோலமா நின்னு அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துவா. சரிங்களா, அப்படி வந்து இது பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த மந்தாகினி அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மந்தாகினி யாருன்னா பூங்குழலியோட அத்தை. ஓகேவா, பூங்குழலியோட அத்தை மகன் சேந்தன் அமுதன் இருக்காரு இல்லையா, அவங்களோட அம்மா வந்து வாணி, அவங்களோட தங்கச்சி தான் இந்த மந்தாகினி. ஓகேவா, இப்ப மந்தாகினிய தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி அவங்க அரண்மனைக்கு வருவாங்க, தஞ்சாவூர் அரண்மனைக்கு வருவாங்க, இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, அப்படிலாம் ஒரு சீன் வரும். ஆனா மறுநாள் காலையில பார்த்தா மந்தாகினியே காணாம போயிருப்பாங்க. எங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பொக்கிஷ நிலவரையில போயிருப்பாங்க. பொக்கிஷ நிலவரையில இந்த பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் செஞ்ச வேலையெல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வாய் பேச முடியலனாலும் சமைச்சியாலேயே அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்றது புரிஞ்சிடும். ஒருத்தர் ட்ரையல் பார்த்துக்கிறாரு, இங்கிருந்து ஈட்டியை எரிஞ்சு எப்படி சாகடிக்கிறதுன்றது பாக்குறாருன்றது வந்து அவங்க பாத்துருவாங்க. அப்படின்னும் போது இவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் இப்போ இவங்களுக்கு கொலை முயற்சி நடக்க போகுது. அந்த ரூம் வந்து நைட்ல ஒரு விளக்கெல்லாம் எரியும், விளக்கு அணையும் அப்படிலாம் காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது ஈட்டிய வந்து எரிவார் பாண்டிய நாட்டை சேர்ந்தவரு. குறுக்கல போயிட்டு நம்மளோட மந்தாகினி மாட்டிடுவாங்க. இப்ப மந்தாகினியோட உடம்புல வந்து ஈட்டி பாயப்படுது, மந்தாகினி இறக்குறாங்க. மந்தாகினி எப்படி இறக்குறாங்க அப்படின்னா, சுந்தர சோழர் 3 வருஷமா வந்து தான் காலில் எழுந்து நடக்க முடியாம அப்படிதான் இருப்பாரு. ஆனா வந்து அப்ப அவருக்கோட காலுக்கு வந்து உணர்ச்சி வந்துரும், அவர் அப்ப எழுந்து வந்துருவாரு. எழுந்து வந்து அவரோட மடியிலதான் வந்து நம்மளோட ஊமை ராணியோட உயிர் வந்து தெரியும். அப்படியா வந்து இப்ப இந்த 3 அட்டம்ப்ட் முடிஞ்சிருச்சு. இதுல யார் யாரெல்லாம் இறந்தா, மந்தாகினி இறந்துட்டாங்க, கரிகால சோழன் இறந்துட்டாரு, நம்மளோட அருண்மொழி வந்து காப்பாற்றப்பட்டு தப்பிச்சிட்டாரு அந்த முயற்சியில இருந்து. இப்ப இந்த 3 இன்சிடென்ட் இங்க முடிஞ்சிச்சு. இதோட கதை முடியல. இப்ப இதுக்கு இந்த புயல் அடிச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும் போதும் குந்தவை வந்து கேட்பாங்க, பெரிய பழுவேட்டையருக்கோட தம்பி சின்ன பழுவேட்டையர்னு ஒருத்தர் இருப்பாரு. பெரிய பழுவேட்டையர் சம்புவராயர் அரண்மனைக்கு போயிருக்கும் போது சின்ன பழுவேட்டையர் தான் அவரோட இன்சார்ஜ் எல்லாமே எடுத்துக்கணும். அப்ப அந்த சின்ன பழுவேட்டையர்கிட்ட கேட்பாங்க, புயல்லாம் அடிச்சுச்சு, சோழ நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கான செய்யப்பட வேண்டிய எல்லாமே செஞ்சுட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த விசாரிக்கிற ஒரு இதுவும் பொக்கிஷங்கள்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த ஒரு நிகழ்வையும் வந்து சொல்லுவாங்க.
இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்ததா என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா அடுத்ததா யாரு ஆட்சிக்கு வர்றது, இதுதான் வந்து மறுபடியும் வரக்கூடிய ஒரு க்வெஸ்சன், யாரு வந்து நெக்ஸ்ட் சோழ நாட்டை ஆட்சி செய்ய போறது அப்படின்னும் போது ஊர் மக்கள் எல்லாருக்குமே ராஜராஜ சோழன் தான் வந்து ஆட்சி புரியணும் அப்படின்றது வந்து ஒரு விருப்பமாவே இருக்கும். ஆனா ராஜராஜ சோழன் என்ன சொல்வாரு, எனக்கு முன்னாடி நம்மளோட மதுராந்தகர் இருக்காரு, அவர் தான் வந்து ஆட்சி புரியணும், என்னோட வயதுல முதிய வயதில் மூத்தவர் அவரு, அவர் தான் வந்து ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு, சொல்லிட்டே இருப்பாரு இது மாதிரி எனக்கு ஆட்சி வேணாம்லாம். ஆனா கடைசி ஒரு நாள் என்ன சொல்லுவாரு, இல்ல நானே தான் ஆட்சி புரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நானே ஆட்சிக்கு வரேன் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பட்டாபிஷேக நாளும் குறிக்கப்படுது, தை மாதத்துல பட்டாபிஷேக நாள் வந்து குறிக்கப்படுது சரிங்களா. இந்த இந்த கதை வந்து ஆடி மாதம் ஆரம்பிக்கப்படுது. வந்தியத்தேவன் டிராவல்லயும் சொல்லுவாங்க, திருப்பி ஐப்பசி மாசம், திருப்பி தை மாசம் முன்னாடி மார்கழி மாசம் என்ன நடக்குது, அந்த சோழ நாடு எப்படி காட்சி அளிக்குது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, பசும் பொட்டா பசும் பட்டாடை பொருத்தப்பட்டு இருக்காள் நிலமகள், அதுல வந்து ஒரு குளம் இருக்கு பாசி படைந்த குளம், அதுல வந்து பச்சை நிற தவளை இருக்கு அப்படின்வாங்க. எல்லாமே அவ்வளவு பசுமையா இருக்குன்றத வந்து அப்படி சொல்லியிருப்பாரு சரிங்களா. இப்போ பட்டாபிஷேக நாளும் குறிக்கப்பட்டுருச்சு, பட்டாபிஷேகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செங்கோலும் கிரீடமும் வந்து வைப்பாங்க ஆட்சி புரிகிற அரசருக்கு. இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு, ரெடியா இருந்துட்டு பட்டாபிஷேக நாளும் வந்துச்சு, வந்துட்டவுன்னு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்ப வந்து யாருக்கு வந்து பட்டம் சூட்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வந்து பட்டம் சூட்டப்படுது அப்படின்னா நம்மளோட மதுராந்தகருக்கு. திடீர்னு வந்து நம்மளோட சுந்தர சோழி, திடீர்னு வந்து நம்மளோட ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவாரு, மதுராந்தகருக்கு போய் பட்டத்தை கொடுத்துருவாரு, செங்கோலையும் இதையும் கொடுத்துருவாரு. எல்லாருக்குமே ஒரே இதுவா போயிரும், ஒரு எதிர்பார்க்க மாட்டாங்க இத, இந்த பட்டாபிஷேகத்துல இப்படி ஒரு நடக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. ராஜராஜ சோழிக்கு என்னதான் வந்து ஆசை அப்படின்னா, தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பல நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றது ஆசையா இருக்கும். கட்டிடக்கலை சிற்பக்கலை இதுல எல்லாம் மிகவும் அவருக்கு ஆசை ஏற்பட்டிருக்கும், இதுல எல்லாம் ரொம்ப விருப்பம், கட்டிடக்கலையை மேம்படுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இவர் வந்து ஆட்சியில ஏறல. இப்ப யார் இருக்கா அப்படின்னா நம்மளோட மதுராந்தக சோழர். மதுராந்தகர் வந்து யாரு, செம்பியன் மாதேவியோட மகன் சேந்தன் அமுதன் தான் இப்ப நம்மளோட மதுராந்தக சோழன், சோழ நாட்டை சேர்ந்தவன். அவர் வந்து பூங்குழலிய கல்யாணம் பண்ணிப்பாரு. பூங்குழலி பிகினிங்ல வந்து ராஜராஜ சோழன் கூட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட சேர்ந்து பயணம் பண்றதுக்கு. அவங்க வந்து அரசர் குலத்துல வந்து திருமணம் பண்ணி வாழணும்ன்றது பூங்குழலியுடைய ஆசை. ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க பூங்குழலியுடைய மனம் மாறிடும், சேர்ந்த நமதனோட அன்பின் பால் வந்து எனக்கு அன்புதான் ரொம்ப முக்கியம், அரசர் குலத்துல வாழணும்னு எனக்கு அந்த இது கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. பூங்குழலியும் நம்மளோட சேர்ந்த நமதனும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் இப்ப பட்ட மகிழ்ச்சியா பூங்குழலி இருக்கா, பட்டமும் கட்டிட்டாங்க நம்மளோட மதுராந்தக சோழனுக்கு சரிங்களா. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, ராஜராஜ சோழன் அவருக்கு கீழே இருக்கிற சைன்யங்களை கூட்டிட்டு எல்லா நாட்டுக்கும் போயிட்டு புலி கொடியை நிலை நிறுத்துறதுலதான் அவரோட எண்ணத்தெல்லாம் இது பண்ணுவாரு. இதோத கதை முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. என்னன்னா வந்தியத்தேவன் எல்லாமே போருக்கு போவாங்க, திரும்பியும் கொஞ்சம் ஒரு 1 month ஆயிடும், தை மாதம் முடிஞ்சு ஒரு 2 ஒன்றரை மாசம் கழிச்சு திரும்பியும் வருவாங்க. குந்தவைய பாப்பாரு, வந்து குந்தவை கிட்ட நிறைய பேசுவாரு, பேசும்போது அவரோட வார்த்தைகள் வந்து தடுமாறும். குந்தவையோட கண்களை பார்த்து அவரால் பேச முடியாது, என்ன நடந்தது அந்த நிகழ்வெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள ராஜராஜ சோழனுக்கும் வானதிக்கும் திருமணம் ஆயிருக்கும், அந்த நிகழ்ச்சி எல்லாம் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஓலை வருது, சந்தன்மாரன் கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது, யாருக்கு, நம்மளோட ராஜராஜ சோழனுக்கு. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கடைசியா ஒரு முறை வந்து மணிமேகலைய பார்த்துட்டு போகணும் அப்படின்னு எழுதியிருக்கும் சரிங்களா. கடைசியா ஒரு முறை வந்து மனிதர்களை பார்த்துட்டு போங்கல்ல அப்படின்ட்டு ஒரு ஓலை வரும் நம்மளோட அருண்மொழி, நம்மளோட வந்தியத்தேவனுக்கு, அப்பா சொல்லிட்டு வந்தியத்தேவனுக்கு ஒரு ஓலை வந்து வரும். குந்தவையும் இதை பார்த்துட்டு இப்படி எழுதப்பட்டிருக்குன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், நீங்க கண்டிப்பா போய் மணிமேகலைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மணிமேகலைய பார்க்கவும் இப்ப இவங்க கிளம்புறாங்க, வந்தியத்தேவன் கிளம்புறான். வந்தியத்தேவன் இப்ப திரும்பி வரான், இந்த கதையெல்லாம் நடந்து ஒரு 8 மாசம் ஆயிருச்சு, இப்ப ஆடி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 8 மாசம் ஆயிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் போறப்ப கோலாகலமா இருந்துச்சு, ஆடிப்பெருக்கு நிறைய கூட்டம் அப்படிலாம், இப்ப அந்த இடம் எல்லாம் காலியா இருக்கு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க.
அந்த சுற்றி இருக்கிற சூழல் எப்படிலாம் இருக்குன்றத வந்து ரொம்ப அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்ப இவர் வராரு, வர்ற வழியிலேயே வந்து ஒரு படித்துறையில கந்தன் மாறனை பாப்பாரு, அங்க மணிமேகலை இருப்பா. மணிமேகலை ரொம்ப இடையில மணிமேகலை என்ன ஆவானா, மணிமேகலை ஒரு தலையா வந்து வந்தியத்தேவனையே நினைச்சுக்கிட்டே இருப்பா. வந்தியத்தேவன் மேலேயேதான் அவளோட அன்பு எல்லாமே இருக்கும். இடையில கரிகால சோழனை பத்தி பேசினாலும் அவளுக்கு அப்ப விருப்பமே இருக்காது, வந்தியத்தேவன் மேலேயேதான் அவளோட விருப்பம் எல்லாம் இருக்கும். அவரை நினைச்சு நினைச்சே அவளுக்கு வந்து வந்தியத்தேவன் இறந்துட்டானு நினைச்சிருப்பா, அதனாலே அவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும். இப்போ கந்தன்மாறன் வந்தியத்தேவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இடையில காணாம போயிருவாங்க. மணிமேகலை எப்படி காணாம போறாங்க அப்படின்னா, இந்த அரண்மனையில வந்து இருப்பாங்க. இடையில ஒரு ஸ்கீம் நான் சொல்ல மறந்துட்டேன், கரிகால சோழன் கொல்லப்பட்டப்ப கூட இருந்தது மணிமேகலை இருந்தான் இல்லையா, ஆனா பழி யார் மேல வந்துச்சு, வந்தியத்தேவன் மேல. வந்தியத்தேவனை காப்பாத்துறதுக்காக மணிமேகலை என்ன சொல்லுவாங்க, நான் தான் கரிகால சோழனை கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டும் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரண்மனையிலயும் வந்து குந்தவை கிட்ட சொல்லுவாங்க, அருண்மொழி கிட்ட சொல்லுவாங்க, எல்லாருக்கிட்டும் மணிமேகலை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் வந்து கரிகால சோழனை கொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, ஏன் இந்த பொண்ணு வந்து சித்து புடிச்சா பிறகு பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. இப்படி ஆயிட்டாலே இவள் என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்ப செம்பியன் மாதேவி என் கூடயே வச்சுக்கோங்க, என் கூடயே இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஆனா கேட்க மாட்டாரு, நம்மளோட சம்புவராயரும் சரி கந்தன்மாரனும் கேட்க மாட்டாங்க. இவர அவங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போற வழியில ஒரு பிளேஸ்ல தங்குவாங்க இடையில. அப்ப மணிமேகலை காணாம போயிருவாங்க. காணாம போய் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கிடைக்கிறாங்க. கிடைச்சி அப்பதான் இப்ப மீட் பண்றாங்க நம்மளோட கந்தன்மாறன், மணிமேகலை, வந்தியத்தேவன். மூணு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப மணிமேகலை எப்படி இருக்காலாம், அணைய போற விளக்கு குடர் விட்டு எரியும் அந்த மாதிரி வந்து இருப்பாளாம். யார பார்த்த உடனே, வந்தியத்தேவனை பார்த்த உடனே அப்படி ஒரு அவளுக்கு மகிழ்ச்சி. அவளுக்கு எப்படி இருக்குமா, சொர்க்கத்துல நீங்களும் வந்துட்டீங்களே என்னை பார்க்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. எனக்கு தெரியும் நீங்க வந்து என்ன பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொர்க்கத்துல வந்து என்ன மீட் பண்ணிருக்கீங்க, என்னோட அண்ணனும் வந்தியத்தேவனும் வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்வா. வந்தியத்தேவன் வந்து மணிமேகலை வந்து அவரோட மடியில வச்சிருப்பாரு. மணிமேகலோட உயிரும் வந்து இங்க தெரியுது. இப்படியாதான் இந்த கதை வந்து முடியுது, முடிக்கப்பட்டிருக்கு. இந்த கதைக்கு ஒரு நிமிஷம் ஏதாச்சும் விட்டுருக்கலாம் அப்படின்றத வந்து நான் திரும்பி யோசிக்கிறேன். இந்த கதையில வந்து எப்படி சிவ நிறைய வந்து கோயில்கள்லாம் வந்து புனரமைச்சிருப்பாங்க, கோயில்கள் கட்டுறது கட்டிடக்கலை அப்படின்லாம் வந்து நிறைய புனரமைச்சிருப்பாங்க. இதுல ஒரு குடந்தை ஜோதிடரும் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இது மாதிரி என்ன நடக்க போகுது அப்படின்லாம் கேட்பாங்க. வானத்துல தூமக்கேது தெரியும், தூமக்கேது தெரியுதுன்னா அதை வச்சு வால் நட்சத்திரம், வால் நட்சத்திரம் தெரியுதுனாலே ராஜகுலத்தை சேர்ந்த யாருக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ சாக போறாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பேசப்படுவாங்க. அப்பதான் கரிகால சோழன் சாவாரு, சரிங்களா. இந்த ஒரு நிகழ்வு வந்து நான் மறந்திருக்கேன். குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போயிட்டு பாக்குற இந்த இமேஜஸ்ல ஒரு இமேஜ் வந்திருக்கும். குடந்தை ஜோதிடர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க ரெண்டு பேரும் வந்து பாப்பாங்க போயிட்டு. அவங்க யாருன்னா ஒருத்தர் வானதி, ஒருத்தர் குந்தவை. அதுக்கடுத்து நான் முக்கியமான ஒரு பாயிண்ட மறந்துட்டேன். பொன்னியின் செல்வன் அப்படின்னு அவருக்கு பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, பொன்னியின் செல்வனுக்கு அப்போ 5 வயது, குந்தவைக்கு 7 வயது. அவங்க வந்து படகுல பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க பொன்னி நதியில. அப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்மளோட அருண்மொழி வந்து குதிச்சு குழந்தைய காணும், குழந்தையே 5 வயசு குழந்தை காணாம போயிட்டா தண்ணியில விழுந்துட்டாரு. எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க, அவரை கிடைக்கல. அப்ப வந்து ஒரு பெண்மணியோட உருவம் தெரியுது, அவங்களோட இடுப்பு அளவு தண்ணியில இருக்கு, மேல மட்டும்தான் தெரியல, அவங்களோட முகம் தெரியல. ரெண்டு கையால குழந்தைய தூக்கி உயர்த்தி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து அவங்க குடுக்குறாங்க. குடுத்துட்டு அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க, சரிங்களா. அப்ப வந்து காவிரி தாய் தான் வந்து என்னை காப்பாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அருண்மொழி, அதனாலதான் பொன்னியின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவங்கதான் யாரு அப்படின்னா, நம்மளோட மந்தாகினி, ஊமை ராணி, இலங்கை தீவுகள்ல இருக்கிறவங்க. இவங்க வந்து நம்மளோட ராஜராஜ சோழனை நிறைய இடத்துல காப்பாத்துவாங்க. இலங்கையில இருந்து தஞ்சாவூருக்கு வருவாரு இல்லையா, அப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கு இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு இந்த அம்மா வந்து கூப்பிடுவாங்க, கை தட்டி கூப்பிடுவாங்க. பார்த்தா இந்த அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துடும். இன்னொரு ஒரு பில்டிங்ல போய் தங்கி இருப்பாங்க நைட்டு ஒரு நாள். அப்ப அந்த பில்டிங் தீப்பிடிச்சு எரியும், அப்பயும் இவங்க தான் காப்பாத்துவாங்க. அப்ப இவரு ஓடி போய் யார் தான் நம்மள பாக்குறது அப்படின்னு பாக்க போனா, அங்க வந்து சித்திரத்திலேயே வரையப்பட்டிருக்கும் இந்த சீன் எல்லாமே வரையப்பட்டிருக்கும். இது மாதிரி இவங்கதான் முதல் மனைவின்னு தெரியும். இவர் வந்து இலங்கையில இருந்து
கூட்டிட்டு போய் நம்மளோட சுந்தர சோழர் போயிருவாரு இவங்களை விட்டுட்டு குழந்தை அந்த சீன் எல்லாமே இந்த அம்மா வந்து சித்திரமா வரைஞ்சிருப்பாங்க. அப்பயே ராஜராஜ சோழனுக்கு தெரியும் இவங்க வந்து நம்மளோட பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்படியாகதான் இந்த கதை இருக்கு. வேற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும், இப்ப தேவாரம் பாடிய மூவர்கள் இருக்காங்க இல்லையா, தேவாரம் பாடிய மூவர்கள்ல ஒருத்தர் சுந்தரர். நான் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இதுல ஏகப்பட்ட நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய சிவபுராணம் சிவத்தலங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். சுந்தரர், இந்த மூவர்கள்ல ஒருத்தர் சுந்தரர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சுந்தரர் வந்து எல்லா சிவத்தலங்களையும் போயிட்டு தேவார பாடல பாடுறாரு. அப்படி பாடும்போது ஒரு சிவத்தலத்தை மறந்து போயிடுறாரு. அப்படி மறந்து போகும்போது இறைவன் அழைக்கிறாரு. இறைவனே சொல்ற மாதிரி இருக்கு, சுந்தரா என்னை நீ மறைந்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. அப்பதான் வந்து பக்கத்துல சுந்தரர் கேட்பாரு, இங்க எதனா சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க, ஆமா அப்ப கொன்னை மரங்களால மூடப்பட்டு ஒரு சிவன் கோயில் வந்து அங்க இருக்கும், அங்க போய் பாடுறாரு. அந்த பாடல் தான் வந்து பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரசரைந்து மின்னார் மென் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியில் மாணிக்கமே என்னை உனையல்லால் இனி யாரை நினைக்கேனேன் அப்படின்னு வந்து ஒரு பாடலை பாடுறாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வர்ணனைகள் அப்படின்னு நான் நிறைய சொன்னேன் இல்லையா, வர்ணனைகள்ல ஒரு வர்ணனையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வர்ணனை. பொக்கிஷ நிலவரையில இருக்கும்போது நம்மளோட வந்தியத்தேவன் வந்து யோசிக்கிறாரு அப்படின்றதுக்காக நம்மளோட ஆசிரியர் எப்படி யூஸ் பண்ணிருப்பாருன்னா, அவன் மூளையில் ஒரு நரம்பு அசைந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படி அந்த வார்த்தை எழுதினாரு அப்படின்றது எவ்வளவு ஒரு இதுவா இருக்கு. அதே மாதிரி மந்தாகினி இறந்துடுறாங்க இல்லையா, மந்தாகினி வந்து சோழர் குல தெய்வமா வந்து வணங்குறாரு நம்மளோட ராஜராஜ சோழன். அவர் வந்து அவங்க நினைவா ஒரு கோயில் கட்டியிருக்காரு, அதான் சிங்கள நாச்சியார் கோயில். அது இன்னும் தஞ்சாவூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்குது. கரிகால சோழன் இறந்துட்டாரு அப்படின்றதையுமே ஒரு கல்வெட்டு வந்து திருவலாங்காட்டுல இருக்கிற கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. வீர பாண்டியன் தலை கொய்த கரிகாலன் வந்து மரணம் அடைந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கல்வெட்டு என்னன்னா, நம்மளோட அருண்ய இவர் இருக்கார் இல்லையா, முதன் மந்திரி வந்து ரொம்ப அன்பில் அனிருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நிலம் கொடுத்துருப்பாங்க அந்த காலத்திலேயே, அதுவும் வந்து இந்த ஓலையில வந்து எழுதப்பட்டிருக்கும். நம்மளோட பெரிய பழுவேட்டையர் அவர் இருக்கார் இல்லையா, அவரை சிறப்பா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து நிறைய போர்ல வந்து வெற்றி பெற்றவர், 64 வடுக்களை வந்து தன்னோட உடம்புல கொன்றிருப்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கரிகால சோழன் இறந்ததுக்கு அப்புறம் நந்தினி எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றத வந்து நான் சொல்லல. நந்தினிலாம் என்ன ஆனாங்கன்னா, அந்த சுரங்க பாதை வழியாவே வந்து தப்பிச்சு போயிருவாங்க பாண்டிய நாட்டுக்கு. அவங்களை பின்தொடர்ந்து நம்மளோட பெரிய பழுவேட்டையரும் போவாரு. பெரிய பழுவேட்டையருக்கு நிறைய அடியெல்லாம் பற்றும். வந்து ஒரு மலையில இருப்பாங்க, பச்சை மலை, அதுல குகை இருக்கும், அதுக்குள்ள வந்து பெரிய பழுவேட்டையர் இருப்பாரு. பெரிய பழுவேட்டையரை நந்தினி தான் பார்த்துப்பாங்க, சரி பண்ணுவாங்க. அப்புறம் பெரிய பழுவேட்டையரும் இறந்துருவாரு. பெரிய பழுவேட்டையர் தான் கொன்னாரு, ஏன்னா அவர் கையில தானே திருகு மடல் கத்தி இருந்தது, அவர் தான் கொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரும் வந்து கொன்றிருக்க மாட்டாரு, அவரு உள்ள என்றாகும் முன்னாடியே ராஜராஜ நம்மளோட கரிகால சோழன் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கப்பல்ல ஒரு சீன் வந்து என்னன்னா, வந்தியத்தேவன் தனியா கப்பல்ல மாட்டிப்பான் இல்லையா, அப்ப வந்து அவரோட முதுகுல வந்து கூழாங்கல் வந்து படுது, ஒரு கூழாங்கல்லாம் விழுது, அப்படியே அவருக்கு முதுகு வலிக்குது. அப்போ கொஞ்ச நேரத்துல சில்லுன்னு ஆகுது, என்னடா இது குளிர்ச்சி ஆகுது, ஃபர்ஸ்ட் வலிக்குது அப்புறம் குளிர்ச்சி ஆகுது, அப்புறம் பார்த்தா அது வந்து பனிக்கட்டி மழை வந்து பெய்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில யாரு வந்து யாருக்கு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா, வந்தியத்தேவன் கதை முதல் முடிவு வர வந்தியத்தேவன் இருப்பாரு. கதை ஆரம்பிக்கிறது வந்து கதை முடிகிற வரை நம்மளோட வந்தியத்தேவன் இருப்பாரு.
அதுக்கு அடுத்து என்ன பொறுத்தவரை இந்த கதையில வந்து எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். எல்லாருக்குமே தனித்துவமான, எல்லாருக்குமே ஒரு ஒரு தனித்துவத்தை சொல்லியிருப்பாங்க. இப்ப செம்பியன் மாதேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோயில்களை புனரமைப்பாங்க, பக்தி கொண்டவங்க அவங்கதான் வந்து மூத்தவங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட பழுவேட்டையர் 64 புண்களை வந்து காயங்களை வந்து தன்னோட உடம்புல இருக்கிற வச்சிருக்கிறவரு. இதுக்கு முன்னாடி இந்த விஜய் இன்னொரு அதுக்கு முன்னோர்களை பத்தி எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இதுல சோழர்கள் இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் யார் யார் இருந்தாங்க அப்படின்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கால்கள் இருக்காது, ஒரு யானை மீது ஏறி அப்போர் புரிவாரு, வால் வீச்சுல அப்படி இருப்பாரு ரெண்டு கால் இல்லைனாலும் அப்படி, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது? இப்ப நான் சொன்ன வரையும் தான் மணிமேகலை இறக்குறா அப்படின்றதோட தான் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு நம்மளோட ஆசிரியர். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதுக்கடுத்து இவங்கள என்ன ஆனாங்க, குந்தவை என்ன ஆனா, அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியல இல்லையா. அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரி பண்ணிருப்பாங்க. குந்தவையும் நம்மளோட வந்தியத்தேவனும் திருமணம் பண்ணிருப்பாங்க. இது வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய கோயில இருக்கு, கல்வெட்டுல வந்து இருக்கு. குந்தவையும் நம்மளோட வந்தியத்தேவனும் திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கு. அதுக்கடுத்து 15 ஆண்டுகள் வந்து நம்மளோட மதுராந்தக சோழர், இப்ப இருக்க மதுராந்தக சோழர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாரு. சோழ நாட்டை சேர்ந்த நம்மளோட சேந்த நமுதன் அவர் தான் இல்லையா, பட்டம் ஏற்றாரு. அவர் வந்து 15 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறாரு. அதுக்கடுத்து அவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வராரு. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வரும்போது நம்மளோட வானதி உயிரோட இல்லை. அதுக்கடுத்து யார வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா உலகமாதேவி தான் பட்ட மகிழ்ச்சியா வந்து வராங்க. ராஜராஜ சோழனுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. அதுக்கப்புறம் ஆட்சி புரிகிறாங்க, அதெல்லாம் வரும். நந்தி நம்மளோட ஆழ்வார்க்கடியான் இப்பவும் வந்து ஒற்றன் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லா இதுக்கும் வந்து சொல்லிட்டு இருப்பாரு, பாண்டிய நாட்டை சேர்ந்த சதி ஆலோசனைகள்லாம் எப்படி நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்மளோட முதன் மந்திரிக்கு எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. இப்படியாகதான் இந்த கதை வந்து முடிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் இருந்த மதுராந்தகர் என்ன ஆனாருன்னா, பாண்டிய நாட்டை சேர்ந்தவர், அவர் பாண்டிய நாட்டுக்கே வந்து போயிருவாரு. ஓகே, ஓரளவுக்கு ஸ்டோரி எல்லாத்தையும் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை ஃபுல்லா கவர் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி கேரக்டர்ஸ் மட்டும் லாஸ்டா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுந்தர சோழர், சுந்தர சோழரோட அப்பா அருண்ய சோழர், அருண்ய சோழருடைய மகன் வந்து சுந்தர சோழர். சுந்தர சோழருடைய மனைவி வந்து வானமாதேவி. வானமாதேவிக்கு முன்னாடிதான் நம்மளோட ஊமை ராணி, அவங்கதான் வந்து மந்தாகினி. நம்ம சுந்தர சோழருக்கு தான் 3 பேர் பிள்ளைகள், யாருன்னா அருண்மொழி, குந்தவை, கரிகாலன். குந்தவை வந்து அருண்மொழி வந்து குந்தவை சொல்ற பேச்சை வந்து தட்டவே மாட்டாரு. அக்கா சொல்ற பேச்சு எதையுமே தட்டவே மாட்டாரு. இப்ப அருண்மொழிக்கும் வானதிக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு தான் ராஜேந்திர சோழன், அதுக்கடுத்து வர்றவர் ராஜேந்திர சோழன். இப்போ நம்ம ஒரு ஒரு சீன்ல பார்த்தோம், பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து பட்டாபிஷேகம் நடக்குது அப்படின்னு ஒரு சீன்ல பார்த்தோம். அந்த குழந்தை, அப்ப அந்த குழந்தை வந்து இதுவா ஆகுது, பெரிய பெரிய பையனாகி அவரை யார் வீழ்த்துறான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜேந்திர சோழன் வந்து அவரை முறியடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கண்டராதித்தர், செம்பியன் மாதேவி. கண்டராதித்தர் யாருன்னா சுந்தர சோழரோட அண்ணன் மகன். இவங்களோட மகன் தான் வந்து சேந்த நமுதன், மதுராந்தகன். மதுராந்தகனும் பூங்கொழியும் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பெரிய பழுவேட்டையர், பெரிய பழுவேட்டையரோட தம்பி சின்ன பழுவேட்டையர், சின்ன பழுவேட்டையரோட மகளை, சாரி, சின்ன பழுவேட்டையரோட மகளை தான் ஃபர்ஸ்ட் இருந்த நம்மளோட மதுராந்தகன் திருமணம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் அனிருத்தர் முதன் மந்திரி. பாண்டிய நாட்டை சேர்ந்த வில்லன் அந்த குரூப் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, தேவராளன், மந்திரவாதி, அப்புறம் சோம்பன் சாம்பவன், கிரமவித்தன், ராக்கம்மாள், முருகையன், இவங்க எல்லாருமே வந்து பாண்டிய நாட்டை சேர்ந்த சதி வேலைகள் செய்யற அந்த குரூப்பு. அவ்வளவுதான், இப்படியா இந்த ஸ்டோரி வந்து முடியுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏதாச்சும் ஏற்படுத்தியிருக்கோம். சொல்வாங்க கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தால ஏற்பட்ட தாக்கத்தாலதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளோத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கும் ஒரு லைவ்லியான ஃபீல் வரும். நம்மளோட அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் வந்து இதை கண்டிப்பா படிக்கணும். எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கதையில இருந்தாலும் டவுட்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் ஏதாச்சும் சொல்றதுன்னா சொல்லலாம். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு போஸ்டர் பார்த்த உடனே நிறைய பேர் ஈகரா என்ன கேட்டாங்க. என்னோட ஆசிரியர், என்னோட நண்பர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். சொல்லலாம் உங்களோட ஃபீட்பேக் எதுனா இருந்தா. பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா மேபி ஃபீட்பேக் கூட நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். கோமதி, நீங்க நல்லா பண்ணி நல்லா சொன்னீங்க. கதையெல்லாம் நல்லா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய கதையை நல்லா சொன்னீங்க. வெரி குட். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். உங்களோட நேம் கோமதி மேம். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். நான் இது படிச்சதே இல்லை பொன்னியின் செல்வன், பட் நல்லா பண்ணீங்க. நல்லா கேட்க இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. படிச்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த லைவ்லியான ஃபீல் வந்து கிடைக்கும். ஓகே ஓகே, டைம் இல்ல, பட் தேங்க் யூ உங்க பர்சன்டேஜ். ஓகே, தேங்க் யூ. கதை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கோமதி. இப்ப நீங்க சொன்ன கதை யூடியூப்ல இருக்க, அதை யாருக்கா நாங்க ஷேர் பண்ணலாமா? இப்ப இன்னைக்கு பண்ணது, இன்னைக்கு பண்ணது இனிமே தான் யூடியூப்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த கண்டக்ட் பண்ணவங்க தான் வந்து அத பத்தி மேம் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிருக்கோம் மேம். கதை படிச்சவங்க ஆல்ரெடி, ஆனா கதை தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த கதையில எதனா மிஸ் ஆயிட்ட மாதிரி இருக்கா, இல்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, எல்லாமே ரொம்ப கிளியரா தெளிவாவே இருந்தது. நான் ரீசெண்டா வர திருப்பி படிச்சேன், அதனால எல்லாமே பக்காவா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, அருமையான. தேங்க் யூ, தேங்க் யூ மேம். ஹாய் கோமதி. ஹாய்யா, ஐஸ்வர்யா பேசுறேன். சொல்லுங்க மகேஸ்வரி. நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ, தேங்க் யூ மகேஸ்வரி. ரொம்ப கஷ்டம் அந்த ஃபுல் கதையை இவ்வளவு ஷார்ட்டா ரொம்ப நல்லா அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர் தான் பண்ணோம். எனக்கு ரஞ்சி நார்மலேமே மிஸ் பண்ணே இல்லை. இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா சொல்லுங்க. தேங்க் யூ மேம், தேங்க் யூ. உங்க வாய்ஸ் வந்து ஒரு சில இடத்துல சரியா கேட்கல, பட் உங்களோட விஷஸ் வந்து எனக்கு புரியுது. ரொம்ப நன்றி மேம். ஹலோ கோமதி, ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அஞ்சு பாகத்தையுமே ரொம்ப அழகா சொன்னீங்க. சுமதி, குயினர்ஸ் காலேஜ், உங்க மேம் தான். நன்றி, தேங்க் யூ மா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஹலோ, ஹலோ. எஸ் மேம். மேம் ஃபீட்பேக்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் மேம். நிறைய பேர் சாட் பாக்ஸ்லேயும் போட்டிருக்காங்க.
சரி சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நைஸ் பிரசன்டேஷன் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சாத்விகா, நர்மதா, காயத்ரி, பாக்கியலட்சுமி, கவிதா எல்லாருக்குமே என்னோட நன்றி. கதையை இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. இதை நீங்களும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு லைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னோட ஒரு வேண்டுகோள் மட்டும் என்னன்னா, அடுத்த தலைமுறை பிள்ளைகளும் வந்து இதை வந்து படிக்கணும். உங்களோட குழந்தைகளுக்கும் வந்து நீங்க புத்தகம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே வந்து இணையதளத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்டோரி புக்ஸ், டெய்ல்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறமா தமிழை வந்து ஒரு பாடமா எடுத்து படிக்கிறதே வந்து இப்ப குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அது கேக்குறதே மிகவும் வருத்தமா இருக்கு. கண்டிப்பா தமிழ் ஒரு பாடமா எடுத்து படிக்கலாம் கண்டிப்பா எல்லாருமே. அது ஒரு விஷயத்த இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.